பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க ராத்திரி ரொம்ப அக்கறையோட அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்துட்டு இப்ப அலாரம் அடிக்கிறதுக்கு முந்தைய எழுந்திருச்சிட்டீங்களே உங்களை எழுப்புறதுக்கு அலாரமா இல்ல அலாரத்தை எழுப்புறதுக்கு நீங்களாங்கிற சந்தேகம் வந்துருச்சு குடும்ப விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத நீங்க திடீர்னு இன்னைக்கு தம்பிய பத்தி கேக்குறீங்களே அதுல அவனுக்கு பரீட்சை வந்திருக்க படிக்கிறானா காலையில எழுந்திருச்சு என்னது குளிக்காம கூட சட்டை மாட்டிக்கிட்டு வீட்டுல என்ன குளியல் போற வழியில காவேரியில ஒரு முழுக்கு போட்டேன்னா உடம்புக்கு நல்லது ஆடி அம்மாடி இன்னைக்கு உங்களுக்கு உங்க உடம்ப பத்தி நினைப்பு கூட வந்துருச்சா அது மட்டும் இல்ல காவேரிக்கார பாலம் வேலை நடக்குது அதையும் ஒரு பார்வை பாத்திரம் இல்ல அதுதானே கேட்டேன் போயிட்டு வரேன் நில்லுங்க நில்லுங்க வழக்கமா சொல்றது கூட சொல்லாம போன இப்படி என்னம்மா வீட்டுல சாப்பிடுற பழக்கம் தான் கிடையாது கால டிஃபன் இங்க அனுப்படி மத்தியான சோத்த அங்க அனுப்படின்னு சொல்லுவீங்களே அது கூட சொல்லாம போனா எப்படி அதுமா எனக்கு காலையில நானும் போயிட்டு கால டிஃபனை நம்ம மேட்டு தெரு குளத்தங்கரைக்கு அனுப்பிச்சிடு அப்படி எனக்கு ஒரு வேட்டி செட் அனுப்பு மத்தியான சாப்பாட்டை பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடு என்ன அனுப்புறியா ஏன் இப்படி பாக்குற உங்களை ஒண்ணு கேக்கலாங்களா எனக்கு டைம் ஆகுது இல்லம்மா சரி சரி நீங்க போங்க இல்ல இல்ல சொல்லு சொல்லு என்ன என்ன ஒரு சின்ன ஆசை என்ன ஒரு நாளைக்கு உங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடணும் அவ்வளவுதான் சீதா உன்னுடைய ஆசை என்னன்னு எனக்கு புரியுது நீ பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறதுனால அது நிறைவேறிடும் அது காண்டவ மனசு வச்சிடும் என்னையா செஞ்சிட்டு இருக்க காபி போட்டுட்டு இருக்கிறேன் நீ ஏன் இந்த வீட்டுல உங்க ரெண்டு பேருக்கு சமைச்சு போடுற வேலையை மட்டும்தான் உங்க அண்ணன் எனக்கு கொடுத்திருக்காரு அதை நினைச்சுதான் நானும் ஏதோ சந்தோஷப்பட்டு இருக்கேன் அதுக்கும் அடைஞ்சலா நீ ஏன் பொங்கல் ஆண்டி வேலை செய்ய வர்ற அதுல அண்ணி இந்த வீட்டுல இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காட்சி இன்னைக்கு நான் பார்த்தேன் என்னையா பார்த்தேன் அண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் கிராமத்து வேலை பஞ்சாயத்து பொதுப்பணி அப்படி இப்படின்னு ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்பாரு தவிர உங்ககிட்ட ஒரு நிமிஷம் நின்னு பேசி நான் பார்த்தது இல்ல ஆனா இன்னைக்கு பல் தேய்க்கிற போது பாக்குறேன் அத்தி பூத்த மாதிரி இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நின்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு அதுக்கு இடைஞ்சல உங்களை கூப்பிடுவானேன்னுதான் நானே காபி போட்டு சாப்பிடலாம்னு வந்துட்டேன்
தூக்கிட்டு வந்து உங்க இளவுக்கு தினசரி கொட்டுறேனே
என்ன பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா? சரி சரி இப்ப உனக்கு என்ன வேணும்? ரெண்டு கிலோ சக்கரை கொடுங்க. 8 ரூபாய். ஐயோ நேத்து 4 ரூபாய் வாங்கிட்டு போறீங்களே. யாரா இவன் நேத்து சங்கடி பேசிட்டு இருக்கான். நாட்ல நாளுக்கு நாள் விலை ஏறிட்டு இருக்கு. அது இருக்கட்டுங்க. இன்னைக்கு காலையில 4 ரூபாய் கொடுத்தீங்களே. சிச்சி கட்டி காட்டு மண்டு பய புள்ளங்கற காமிச்சே. ஏண்டா இப்ப என்னடா நிமிஷத்துக்கு நிமிஷம் விஷம் மாறி விலை ஏறிட்டு இருக்கு. பத்தியா நம்ம கடையோரமா தட்டி போயிட்டு இருக்கு பாரு. கல்கத்தா, பாம்பே, டெல்லி எல்லா இடத்துக்கு அந்த தந்தியிலேயே விலைவாசிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இப்ப வாங்கினா 8 ரூபாய், இன்னும் 2 நிமிஷத்துல 10 ரூபாய் ஆயிடும். வேணும்னா வாங்கு, ஏன்னா இடத்த காலி பண்ணு. டேய் கடை எடுத்து பூட்டா. ஐயா நீ சொல்றதுக்கு கொடுங்க ஐயா. 2 கிலோ சக்கரை காட்டி அவன் முகத்துல தூக்கி ஏறி கொள்ளல போ, கொள்ள லாபம் அடிக்கிறாய். மடப்பசங்களா முட்டா பசங்களா? ஏண்டா உப்பிட்டவரை உள்ளரவும் என்ன கம்பன் சொன்னானே? நான் உங்களுக்கு வெறும் உப்பு மட்டுமா போட்டேன்? புளி, மிளகா, அரிசி, சக்கரை வரைக்கும் போட்டானே. இத்தனை இத்தனை வருஷமா தின்னுட்டு என் கடைக்கு முன்னாடியே நின்றுட்டு என்ன ஒழிகன்னு சொல்றீங்களே, நீங்க உருப்படுவீங்களாடா? அந்த பசங்க தான் வேற இல்லாம ஏதோ பஞ்சாயத்து போர்டு மெம்பர்னு கூச்சல் போடுறாங்கன்னா உங்களுக்கு எங்கடா போச்சு மூளை? நம்பாதீங்க, சுத்த காலி பசங்க. ஆமா ஐயா, நாங்க காலி பசங்க தான். ஏன்னா ஒவ்வொரு சாமானுக்கும் ஒண்ணுக்கு பத்தா விலையை நீ ஏத்தி வச்சு நீ கேட்ட விலையை கொடுத்த அந்த சாமான வாங்க எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க காது கழுத்துல இருக்கிறதெல்லாம் அடகு வைக்க முடியா பண்ணி எங்க கையோட பையையும் காலி பண்ணி இல்ல. நாங்க காலி பசங்க தான் ஐயா, அத்தனைக்கும் சேர்த்து ஒன்ன ஒழிச்சு கட்டி உன் கடைய காலி பண்றதுக்கு தான் எங்க தலைவர் திட்டம் திட்டி இருக்கிறார். என்னையா திட்டம்? என்ன திட்டம்? கூட்டுறவு சங்கத்தை என்ன ஒடிக்க ஒரு திட்டம் இருக்கு நானே, அது இதுதானா? வாங்க வாங்க வாங்க. அம்மா ஆப்பா குவேமா, இவனை கண்டெடுத்தானா இந்த கழுவி இந்த ஓட்டம் ஓடனா? அம்மா உன் வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. குழந்தைய தொட்டில்ல போட்டாச்சா? அதாம்மா போட்டா. மன்னிக்கணும் அம்மா, வீட்டுல கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு அதனாலதான். அதனால என்னம்மா, நீங்க வந்ததே போதும். வாங்கம்மா. வணக்கக்கா. லலிதாவா? அவதான் உனக்கு அக்காளா? பின்னண்ணா தங்கச்சியா? தங்கச்சி. சும்மா கோயிலான மாதிரி ஆடாத, கொஞ்ச நேரம் சும்மா நில்லு. நிக்கிறேன். அம்மா பாத்தியா, பெரிய மனுஷன் பொண்டாட்டு என்ன செய்யறாங்கன்னு? நீயும் வந்திருக்கே வெறுங்கைய வீசிக்கிட்டு. நான் ஒண்ணு வெறுங்கைய வீசிக்கிட்டு வல்லடி, நானும் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்கேன்? என்னம்மா இது, உன்ன மாதிரியே கொண்டு வந்திருக்கேன். நான் ஒண்ணு சொல்ற புரிஞ்சுக்கோ, குடுக்கற பொருளுக்கு என்னைக்கு மதிப்பு கிடையாது, குடுக்கப்படுற கைய பொறுத்து தான் அந்த பொருளுக்கு மதிப்பும் குழந்தைக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும். குடுக்கற பாரு இந்த சாதாரண பொம்மை, இது பொன் பொம்மைக்கு சமானம். ஏன் நான் பெத்தவன் காலையில நம்ம கிராமத்து மாரியம்மங்கோருக்கு எதிர்காலம் உள்ள கட்டடத்துல நம்ம பஞ்சாயத்து போர்டு தலைவர் சின்ன தம்பி ஐயா தலைமையில கூட்டுறவு மளிகை கடை திறக்க போறாங்க. பயிரே அதெல்லாம் சொல்ல திக்கு இல்லைங்க. நாளை இருந்து கள்ள மார்க்கெட்டு ஒழிய போகுது, கலப்படம் அழிய போகுது, கொள்ள லாபம் பூண்டோட ஒழிய போகுது. ஏண்டா இதை வந்து கடை முன்னாலதான் சொல்லலாமா? கருமுனையில கத்த போதே காதல் விழுந்துச்சுல, ஏண்டா இவருக்கு எரிச்சல கலப்புற? ஏய்யா ஊருக்கு நல்ல வார்த்தையை நாலு தரம் சொல்லக்கூடாதா? ஊருக்கு நல்ல வார்த்தை இவருக்கு அவருக்கும் கேட்டுதான் ஐயா அடிக்கிறேன். எனக்காக நீ என்ன அடிக்கிறது? போடா. ஏய்யா என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தாயா வந்து அடிக்க போறேன். பேசுவார். அதுல முக்கியமான காரணம், தனிப்பட்டவர்களில் சிலர் நடத்தும் கலப்படமும் கள்ள மார்க்கெட்டும் ஒழிய வேண்டும் என்பதற்காக. தனிப்பட்டவங்க தான் கள்ள மார்க்கெட்டும் கலப்படமும் நடத்துறாங்களா?
எத்தனையோ இடத்துல நடத்தப்படுற கூட்டுறவு சங்கங்கள்ல கள்ள மார்க்கெட்டும் கலப்படமும் இல்லையா? என்ன தாக்கி பேசும்போது நான் எப்படி உட்கார முடியும்? உங்களை யாரையும் அப்ப தாக்கி பேசினா இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் ஆத்திரம் வருது? நல்லா இருக்கியா நீ கேக்குறது? உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரே கடையை வச்சுட்டு கொள்ள அடிச்சுட்டு இருந்தா அதுக்கு போட்டியா கூட்டுறவு கடையில ஆரம்பிச்சா எங்க வகுத்துல மண்ணு விழுவாதா? மனுஷன் ஆத்திரம் கூட படக்கூடாது. எரிச்சல கத்துறாடியா? ஆத்திரம் குறையற வரைக்கும் ஒரு கத்து கத்திட்டு அப்புறம் உட்காதீங்க. உட்கார முடியாதா? பொத்து பொத்து பொத்துவானு பொத்துவான். தலைவரை கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன். நான் பதில் சொல்றேன். என்ன கேக்குறீங்க? கூட்டுறவு சங்கத்துல மாத்திரம் கொள்ள நடக்கிறது இல்லையா? ஐயா, நல்ல காரியம் நடக்கும்போது சில தவறு நடக்கதான் செய்யும். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஒருத்தர் என்ன கூட்டுறவு சங்க தலைவர்களே பணத்தை கையாண்டதாக நான் பேப்பர்ல எத்தனையோ முறை படிச்சிருக்கேன். கூட்டுறவு சங்கத்துல தலைவர்கள் பணத்தை கையாண்டா உடனே பேப்பர்ல வந்துருது இல்ல? ஆமா, உங்களை மாதிரி உள்ளவங்க செய்யற தப்பெல்லாம் பேப்பர்ல வர்றது இல்ல. இல்ல, இதுல ஒரு நன்மை என்னன்னா இங்க ஏதாவது தவறு நடந்தா உடனே பேப்பர்ல வந்துடும், வெளியே தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் பழையதெல்லாம் மறந்துட்டு நீங்க ஒரு அங்கத்தினர் ஆகும். நீங்க சங்கத்தை நடத்துற லட்சணத்தை பார்த்துட்டு நான் சேர்றத பத்தி யோசனை பண்றேன். சந்தோஷம். அடுத்தது என்ன சொல்றேன் தோழர்களே, இப்பொழுது நமது கூட்டுறவு சங்க பண்டக சாலையில் முதல் விற்பனையை திருமதி சின்னத்தம்பி அவர்கள் துவக்கி வைப்பார். என்னமா வேணும்? ஒரு லிட்டர் அரிசி வேணும். என்னடா படுத்துட்ட? வியாபாரமே படுத்துருச்சு, நான் படுத்த என்ன? என்ன படுத்துட்டு தான் இருக்கிறிய? காலாட்டம் என்னடா வேண்டி இருக்கு? கால கூட ஆட்டலன்னா போயிடுச்சாக்கன்னு கொண்டு போய் வச்சிருவானுங்க. ஊர் ரொம்ப கெட்டு கிடக்கு, உங்களுக்கு தெரியாது. அங்க பாரா, அந்த கூட்டுறவு கடையே. ஐயோ, எல்லாம் எழுந்திரிச்சு பாரா. அயோட்ட பயில என்ன கூட்டம்? ஏங்க, நம்ம மட்டும் கடை வச்சிருந்தப்ப ஊர்ல ஜனங்க குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. இது என்னங்க? ஐயோ ஐயோ ஐயோ, திருவிழா கூட்டம் மாதிரி வெளியூர் ஜனங்கள்லாம் வந்திருக்குது. அது சரி, சரக்கு சுத்தம், நியாய விலை. ஏன் கூட்டம் ஏறாது? இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஏண்டா டேய், நம்ம கடை பக்கம் ஒரு காக்கா குருவி கூட வரமாட்டேங்குது. நான் கவலைப்பட்டு இருக்கிறேன், நீ என்ன கால் மேல கால் போட்டுட்டு. ஏண்டா டேய், முதலாளிக்கு காட்டுற மரியாதையாடா இது? களிமண்ணு பயல. சும்மா கத்துற வியாபாரம் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது, ஈ ஓட்டிட்டு இருக்கிறோம். இதுல முதலாளி என்ன, தொழிலாளி என்ன? ஏன் காலு நம்ம தூக்கி உண்மையில போட்ட மாதிரி சத்தம் போடுறோம். ஏன் மேல போட்டுக்கிட்டா என்ன தப்ப? உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, ஏன் கால? அத்தி பூத்தா போல எவனும் ஒருத்தன் வர்றான்டா. அவன் வர்ற வேகத்தை பார்த்தா நேர அந்த கடைக்கு தான் போய் நிப்பான் போல இருக்கு. பழகிய மடங்கா, வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க வாங்க. நியாயத்துக்கிழமை மாத்திரம் தானே லீவு? ஏண்டா அப்படி கேக்குற? இல்ல, என்னைக்கு லீவு என்னைக்கு வியாபாரம் வித்தியாசம் எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு. வியாபாரம் இந்த நிலைமை நீடிச்சா நீங்க போட்டுருக்கிறது கையில கழுத்துல காதுல எல்லாத்தையும் கடையில வைக்கணும் போடுறது. ஆமா, இதாவது சுத்தமான தங்கமா இல்ல அதுவும் கலப்படமா? எல்லாம் பல்ல உடைச்சிருவேன். வச்சுக்காத, என்னைக்குமே சொல்றேன், தொழிலாளி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் விரோதிச்சு கூடாது, புரியுதா? நீ இன்னைக்கு முதலாளி, இதே நிலைமை நீடிச்சா ரெண்டு நாள் நீ கடனாளி. என்ன, நான் என்னைக்குமே தொழிலாளி? உன் தயவு தேவையில்லையா? கூட்டுறவு கடை முதலாளி, உங்க கடைக்கு பொட்டலம் கட்டுறதுக்கு பையன் வேணுங்களா? இந்த கோச்சுக்காதரா, கோச்சுக்காதரா, பேச்சு துணைக்கு நீ ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிற. மாடராஜா, உட்காந்து உட்காந்து, கால் மேல கால் போட்டு படியா படியோ படியா போட்டுக்க.
சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம் பக்கத்தில் உறங்கும் உறக்கம் அது பக்தியை போலவும் இருக்கும் சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம் பக்கத்தில் உறங்கும் உறக்கம் அது பக்தியை போலவும் இருக்கும் தெரியத்தான் கனவு அது கனிய கனியத்தான் உறவு புரிய புரியத்தான் இனிமை புரிந்து கொள்ளத்தான் இளமை தெரிய தெரியத்தான் கனவு அது கனிய கனியத்தான் உறவு புரிய புரியத்தான் இனிமை புரிந்து கொள்ளத்தான் இளமை மயங்கும் மயக்கம் அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம் பக்கத்தில் உறங்கும் உறக்கம் அது பக்தியை போலவும் இருக்கும் கண்ணில் உறங்கும் உறக்கம் அது பக்தியை போலவும் இருக்கும் சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம் பக்கத்தில் உறங்கும் உறக்கம் அது பக்தியை போலவும் இருக்கும் கிராமத்துல இந்த வேலையா இந்த பழைய பாக்கி சேர்த்து ரெண்டு ரூபா இதோட உன் கணக்கெல்லாம் சரியா போச்சா செங்கவனா இதுவா இப்ப நீ கிட்ட சொன்ன பாரு சமாச்சாரம் வேற யார்கிட்டயும் சொல்லிட வேண்டாம் உங்ககிட்ட எதுக்காக சொன்னேன்னா நம்ம தலைவர் ஐயா பெரும் குணத்துக்கும்
கலப்படம் பண்ற கழிச்சல்ல போவான், அல்பத்தனத்துக்கு ஒத்து வராதே. இத தெரிஞ்சிக்காம நம்ம சின்னையா அவன் அவளோட பழகுதேன்னுதாமா சொல்ல வந்தேன். பழகுறதுனா எப்படி? உன்னோட உங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு நம்பிக்கையோட சொல்றேன். வயசுக்கு தவறே இல்லப்பா, நான் சம்மதிக்கிறேன். ஆனா பொண்ணு யாரு? நம்ம மளிகை கடை நல்ல கண்ணு பொண்ணு. அங்கதானே இருக்கு எல்லா தப்பும். அண்ணே அவ இது சம்பந்தமா மேற்கொண்ட கிட்ட பேசிட்டு நிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த இடம் எந்த வகையிலே நமக்கு ஒத்து வராது. இத அடியோட மறந்துட்டு ராஜா உங்கிட்டதான் நான் சொல்றேன். போ போய் வேற வேலை இருந்தப்பா. அண்ணே என்னப்பா நான் சொல்றத கேட்டுட்டு யோசிக்காம பதில் சொல்லிட்டு போறாளேன்னு பாக்குறியா? இந்தப்பா யோசனை பண்றதுக்கும் ஒரு விஷயத்துக்கு யோகியதை வேணும் தெரியுமா? நீ இப்ப சொன்ன பாரு, இதுல ஒண்ணும் இல்ல. என்னப்பா உங்களை நம்பித்தான்? என்ன என்ன நம்பி? நீங்க சொன்னீங்கன்னா அண்ணன் தட்டவே மாட்டாருங்க நம்பிக்கையிலதான். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? இருக்கு. இதுல இருந்து புரிஞ்சுக்கோ, உங்க அண்ணன் தட்ட முடியாத விஷயங்களா பார்த்துதான் நான் அவருக்கு சொல்லுவேன். இப்ப இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோ, முதல்ல என்ன இழுத்து போட்டு பணம் பரட்டிட்டு அப்புறம் தாப்பா உன்ன தேடுவாரு. என்ன நீ பெத்த தாய் கிட்ட சொல்ற மாதிரி சொல்றேன்னு சொன்ன? வருத்தப்படுறேன்டா. எதுக்கு தெரியுமா? நான் உன்ன பெத்த தாயா இல்லையேன்னு இருந்திருந்தா இந்த விஷயத்த நீ எனக்கு சொன்னதும் ஆளா கேடு கட்ட பயல போயும் போய் உனக்கு இந்த இடம் தானா கிடைச்சதுன்னு இழுத்து பிடிச்சு நாலு சாப்பி சாத்தி இருப்பேன். அது முடியாம போயிடுச்சு. இடம் பார்த்திருக்கேன். நீயா லலிதா? எப்ப வந்த? ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா, என்ன எல்லாம் தளர்ந்து போய் மூஞ்சி சுருங்கி போய் என்ன சமாச்சாரம்? லலிதா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ அதிர்ச்சி அடைய மாட்டிய. கொஞ்சம் இருங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை அதிர்ச்சி அடைஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அதிர்ச்சி சரியா போச்சு. சொல்லுங்க. வந்து நம்ம காதலை பத்தி எங்க அண்ணி கிட்ட நான் சொன்னேன், அவங்க எடுத்த எடுப்பிலேயே அது எந்த காலத்து நடக்காதுன்னா போடான்னு சொல்லிட்டாங்க. நீ அழ வேண்டிய சமாச்சாரத்தை சொல்ற, இப்படி சிரிச்சிட்டு இருக்க என்ன? கொஞ்சம் இருங்க சார். இப்ப முடியாதுங்கறத உங்க அண்ணி மட்டும்தானே சொல்லிருக்காங்க? ஆமா. இதுக்குள்ளே டொடையின்னு உட்காந்துட்டா எப்படி? இதுக்கப்புறம் உங்க அண்ணனுக்கு தெரியணும், அவர் கடந்து கத்தணும், அதுக்கப்புறம் எங்க அப்பா காதல விழணும், அவர் கடந்து ஆச்சா போச்சான்னு குதிக்கணும், ஊருக்கெல்லாம் தெரியணும், பஞ்சாயத்து கூட்டணும், பாக்குவத்துல மாத்தணும். இவ்வளவு கோலாகலமும் நடந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம கல்யாணம் நடக்கும். என்ன நீ அடுக்கிக்கிட்டே போற சார்? கலப்படம் நல்ல கண்ணு மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னா அவ்வளவு சுலபமா நடந்துருமா சார்? எது எப்படி வேணாலும் நடக்கட்டும், நம்ம கல்யாணம் நடந்துரும் நீ நினைக்கிறியா? ஏன் இவ்வளவு பலகீனம்? நடக்கும் நடக்கும் நடக்கும். மரியாதை போச்சு.
என் மானத்தை வாங்குற முன்ன ஒரே போடா போட்டுறேன், ஒரே வெட்டி. அவளை காப்பாத்திட்டீங்களா? இந்த அவமானத்தை தாங்கிட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் போறேன். ஏற்பாடு நெருங்கி பழகி இருக்க முடியுமா? காதலா? காதலை பத்தி எங்க சொல்றியா? ஐயோ, நானும் ஒரு காலத்துல காதல். இப்ப நான் கேக்குறேன், ஐயா, பத்து பேர் பார்க்கும்படியா ஒருத்தர் ஒருத்தர் கட்டி புடிச்சு புரண்டிட்டு இருக்கா காதலா? என்ன அது விவகாரத்தை எங்கிட்ட எடுத்து சொல்ல வந்தீங்களா, இல்ல நீங்க ரெண்டு பேருமே பேசி முடிவு பண்ணிக்கிறதுக்கா வந்தீங்களா, இல்ல சம்பந்தப்பட்ட பையன் யாருன்னு சொல்லுங்கய்யா? அது வேற யாரும் இல்லைங்க, உங்க தம்பி தான். என் தம்பி? தானோட பொண்ணுகிட்ட? ஆமா. தாள் சொல்ற மாதிரி எல்லாம் ஆமா. இது நீங்க எல்லாரும் பார்த்தோம். என்னுடைய தீர்ப்பு கல்யாணம் தாங்க. ஏன் தம்பிச்சா, அந்த கலப்படக்கான மகளையா? ஐயோ, அதெல்லாம் இப்ப நினைக்க கூடாதுங்க. பாருங்க, நீங்க உங்க தம்பிக்கு அண்ணன், பஞ்சாயத்து போர்டுக்கு தலைவர், இந்த குடும்பத்துக்கும் தலைவர். ஆனா இப்ப மறந்துட்டு அந்த பொண்ணுக்கு தகப்பனா ஒரு நிமிஷம் இருந்து யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொல்ற தீர்ப்பு தான் நியாயம். எவ்வளவு கேவலமா பேசு. பேசும், அதுக்கு பயந்துட்டு ஒரு பொண்ணை நடுத்தருல, அது நமக்கு பாவம் இல்லைங்களா? அந்த பாவத்தை நீங்க செய்யலாமனு தானே கேக்குறேன். இந்த பாருங்க, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. தீர்ப்ப அவங்கள சொல்ல விட்டுறாதீங்க, நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. போங்க. நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன முடிவு? உங்க தம்பிக்கும் இவர் மகளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறா? இந்த முடிவை நான் ஏத்துக்க முடியாது. நாங்க எந்த முடிவு செய்தாலும் அதுக்கு நீங்க கட்டுப்படுறதா சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க. இது ஒருதர பட்சமான முடிவு, இதை நான் ஏத்துக்க முடியாது. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசினா. முதல்ல நீங்க என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. என்னம்மா இது? உன்னை எதுக்காக நான் மன்னிக்கிறேன்? இந்த இடத்துல உங்களை சந்திச்சு பேச வந்ததுக்கா? பாருமா, மன்னிக்கிறது மன்னிக்காததும் பேசுற விஷயத்தை பொறுத்தது, சந்திக்கிற இடத்தை பொறுத்தது. மறுபடியும் நீங்க என்ன மன்னிக்கணும், இப்ப ஏற்பட்டிருக்கிற தகராறே இடத்தை பொறுத்ததாங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். என்ன என்ன இடம்? பெண்ணுக்கு சொந்தமானதே ரெண்டு இடம், ஒன்னு பிறந்த இடம், ரெண்டாவது புகுந்த இடம். அதுலயும் நான் பிறந்தேனே, அந்த இடத்த பத்தி நினைக்கிறப்போ உங்க வீட்டு வாசப்படி மட்டுமல்ல, உங்க தெருவுல அடி எடுத்து வைக்க கூட அருகதி இல்லாதவ. அப்படிப்பட்டனா இந்த இடத்துல உங்களை சந்திச்சு பேசுறது உங்க கௌரவத்துக்கு. இந்த பாருமா, இப்ப நீ சொன்ன பாரு கௌரவம், அது இருந்துச்சு நேத்தை வரைக்கும். ஆனா இன்னைக்கு நான் ஒருத்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறதுக்கோ இன்னொருத்தன தலையில் இருந்து பார்த்து பேசுறதுக்கோ முடியாதபடி எனக்கு தலைகுறிவு ஏற்பட்டு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நான் யார காரணம் சொல்லுவேன்? என் தம்பிதான், அவனை வளர்த்த விதம் தான், அவன் உங்ககிட்ட பழகின முறைதான். நீங்க ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி. நான் யாரம்மா கோச்சுக்க போறேன்? கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் கேட்கலாம். நீ என்ன கேட்க போற? என்ன நீ
கேளுமா, இந்த ஊர்ல யாரும் என்ன விடமாட்டான, இனிமே எல்லா பயிலும் கேட்டுக்கப்பா. நீயே கேளு, ஆரம்பிச்சு போய் நீயே கேளு. உங்க தம்பி என் கூட பழகின விதம் அவர் மேல குத்தம் தான். அதுக்காக நீங்க தலை குனியும்படியா? அப்படிப்பட்ட தவற நான் என்ன செஞ்சேன்னு நான் இன்னும் கேட்டு முடிக்கல. நீ கேட்டுட்டே சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு நான் போயிட்டேன். நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பாவுக்கு ஏற்படாத தலை குனிவு உங்களுக்கு ஏற்படும்படியா நான் என்ன குத்தம் செஞ்சேன் சொல்லுங்க. அம்மா, நீ இப்படிப்பட்டவ, நீ இன்ன விதமா தவறா நடந்திருக்க, உன்னை பத்தி நான் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது உண்மையா இருந்தா என் தம்பிக்கு உன்னை கல்யாணம் செய்து கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்ல வேண்டாம். உங்க குடும்பத்துல வார்க்குத்தம் செஞ்சேன். இதுவரைக்கும் எனக்கு குழந்தை குட்டி பிறக்கலம்மா, இனிமே பிறந்த அந்த குழந்தை மேல ஆணையா சொல்றேன். உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட நான் தப்பா கேள்விப்படலாமா? நான் நினைச்சு பயப்படுறதெல்லாம் உங்க அப்பனுடைய கல்யாண குணங்களை பத்தி. ஐயோ, அவனை நினைச்ச உடம்பெல்லாம் நடுக்குது. கரெக்ட் தாங்க, அவரே நினைச்சு நடக்க வேண்டிய ஆளு. என்ன தப்பு பண்றாங்க? ஐயோ, எவ்வளவோ சீராருங்க, எல்லாம் கலப்படா. எதுல? குழந்தைகளுடைய உணவுல? ஆமாங்க, வட்டி வேற வாங்குறாரு. வட்டி மட்டுமா? வட்டிக்கு ஒரு வட்டி போட்டு அதுக்கு ஒரு குட்டி போட்டு அதுக்கு ஒரு வட்டி வாங்குறான். ஆமாங்க, ஏமாத்துறாரு. யார? சாதாரண ஏழை ஜனங்களை செய்யலாமா? செய்யலாமா? அதே தானே நானும் கேட்கறேன், செய்யலாமா? அவர் திருந்திட மாட்டாருங்களா? போய் திருந்தத்தை. யாரும் உங்க அப்பனா? எப்பா, எதாரும் சந்தர்ப்பம் ஏற்படும் போது தவறு செய்வான், சூழ்நிலை மாறும் போது அவனும் மாறிடுவான். ஆனா உங்க அப்பா இருக்கானே, தவறு செய்யறதுக்குன்னே சூழ்நிலை உண்டாக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் இல்ல, உங்க பரம்பரையா அப்படித்தான். இது மாறணும்னா இந்த தலைமுறை போதாது, இன்னும் ஏழு ஏழு தலைமுறை இருக்கணும், அப்பதான் மாறுவான். அப்போ எங்க பரம்பரையில பொண்ணு எடுத்தா உங்க பரம்பரை கெட்டு போயிடுன்னு யோசிக்கிறேன். யோசிக்கிறேன், நடுங்குறேங்கிறேன். ஓஹோ, உங்க பரம்பரையை பத்தி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னம்மா, எங்க பரம்பரையை பத்தி என்ன கேள்விப்பட்டிருக்க சொல்லு பாக்கலாம். உங்களுக்கு இருக்கிற தயாள குணமும் தர்ம சிந்தனையும் உங்க தலைமுறையில வந்ததல்ல, உங்க பரம்பரையில ஊறி வந்த குணம்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட எங்க பரம்பரை உங்க பரம்பரையில சம்பந்தம் பண்ணா என்னம்மா? ஆமா, நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்களே கேட்டுட்டு அப்புறம் நான் என்னத்த கேக்குறது? ஓஹோ, இதத்தான் நீ கேட்க வந்தியா? சரி சரி, நீயே கேடு, நான் பேசுறேன். பாருங்க, பல தலைமுறையா கெட்டு போன ஒரு குடும்பம் திரிந்து வர்றதுக்கு பல தலைமுறை வந்தாகணும்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமா, நான் தான் சொன்னேன். அதே மாதிரி பல தலைமுறையா நல்லா இருக்கிற குடும்பம் கெட்டு போறதுக்கும் பல தலைமுறை வந்தாகணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு தலைமுறையில கெட்டு போயிடாது. ஆனா உன் பரம்பரை இருக்கு. ஐயோ, எங்க பரம்பரை சாக்கடதா? உங்க பரம்பரை சமுத்திரம். நான் அத சொல்ல வரேன். அப்படியே வெச்சுங்க. நான் என்ன நினைச்சேன், சமுத்திரத்தோட சாக்கட சங்கமம் ஆயிட்டா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, உங்க தர்ம சிந்தனையில உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி பயந்து சாகர குடும்பத்துல நான் வாழ்க்கப்பட்டா என் வாழ்க்கை குட்டி சின்ன பொண்ணு நினைச்சுங்க. நீங்க பெரியவங்க, நல்ல தனியா தலைவர், நீங்க செய்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. யோ, அப்ப ஏன் உட்காந்துருக்கேன்? என்ன கல்யாணத்தை ஒத்துட்டாரு? மேல கொண்டு ஆக வேண்டிய கருத்து போய் பாடி போய் ஒத்துக்கிட்டா எல்லாம் சரியா போச்சா? அப்புறம் என்ன, உனக்கு வேண்டிய கல்யாணம் தானே? கல்யாணம்னா ஆயிரம் விவகாரம் இருக்கு பேசுறதுக்கு. யோ நல்ல கண்ணு, நீ இன்னைக்கு விவகாரத்தை முடிக்க வந்திருக்கா தெரியல, வளர்த்த வந்திருக்கா தோணும். அவர் பொண்ணை பெற்றவர், பேச வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கும். பேசி முடிவு பண்ணிடலாம். சீதா, கூடத்துல ஜம்காரத்தை எடுத்து போடு, வாங்க உட்காந்து பேசுவோம். எனக்கும் வீடு இருக்கு, அதுல ஒரு கூடமும் இருக்கு, ஜமக்காலமும் வாங்கி வச்சிருக்க. ஐயா, நீ சொல்றத பார்த்தா அவரை உங்க வீட்டுக்கு வர சொல்றியா? வேற என்ன அர்த்தம்? இவரு என் வீட்டுக்கு வந்து பேசினாதான் போன அம்மானம் திரும்பி வரும். நல்ல கண்ணா, அது ஒரு காலம் நடக்காது, அவர் வீட்டுக்கு வர மாட்டார். நாம அவர் வீட்டுக்கு போறோம். என்னங்க நீங்க அந்த வீட்டுக்கெல்லாம் போடுறாவது? நீங்க அவர் வீட்டுக்கு போனா உங்களுக்கு கௌரவ குறவுங்க. அது கௌரவமா? எது எனக்கு கௌரவம்? என்னைக்கு ஒரு பொண்ணை என் தம்பி தொட்டு பேசினானோ அன்னைக்கு என் பரம்பரை கௌரவமே போயிடுச்சு. அவர் வீட்டுக்கு என்ன நடுத்தரம் வேணாலும் உட்காந்து பேசலாமா? உட்காருங்க. என்னையா நீயே உட்காடுற? என்னவோ பேச போறேன்னு பேசையா? சுருக்கமா சொல்றேன், நம்ம தலைவரும் எனக்கு மாப்பிள்ளையா வர போற பாரணம் ஒருதாய் வைத்து பிள்ளை இல்லைங்கிற ரகசியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? இதுல என்னையா ரகசியம்? இதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சு. அதையே இப்ப கிளற கிளற வேண்டிய நேரம் இதுதான். ஐயா, அவங்களுக்குள்ள இன்னும் பாகப்பிரிவினை ஆகல. நான் சொல்றது சரியா இல்லையானு தலைவரே கேளுங்க. அதே சொல்றியா, எங்களுக்குள்ள பாகப்பிரிவினை ஆகல. இதுவரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம். இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், இனிமே இனிமே ஐயா யார் யானே ஒருதாய் வைத்து பிள்ளைகளே கல்யாணம் காட்டி குழந்தை குட்டி நானும் குறிப்பாடு சொத்து பொத்துக்காக ஒருத்தொருத்தர் குடுமையை புடிச்சிட்டு கோர்த்து வரைக்கும் போறாங்க. ரெண்டு நாளத்து பிள்ளைகளை நம்பி அந்த வீட்டுல என் பொண்ணை நான் எப்படி கொடுப்பேன்? என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? நீங்க நவருங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாதுகாப்பு வேணுங்கிற பண்ணி? ஒண்ணுமே, கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்தை சமமா பிரிச்சு தம்பி இது உனக்கு இது ஏன்னு தீர்த்துக்கிட்டா தான் மோள் அடிக்க முடியும். எங்க வர்றான் பாத்தியா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்பவே இதுக்கு என்ன செய்யறது? எதுக்குங்க? எதுக்கா?
சொத்தை பிரிச்சாதான் கல்யாணம்னு சொல்றான். அது எப்படிங்க முடியும்? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தானே பொண்ணு வீட்டுக்காரங்களே வீட்டை கொண்டா காரை கொண்டான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கழுதை அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா நாம அப்படி கேட்கலாம். நாவல்ல அவன் வீடு தேடி ஓடி வந்திருக்கோம். ஆமா எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. ஒண்ணு புரியலையா? நீதான சொன்னேன் ஒரு பெண்ணுடைய எதிர்காலம் அதை மட்டும் கவனிக்கணும். அதை மட்டும் கவனிக்கிறதா இருந்தா அவன் இஷ்டப்படி நடந்துதா தீரணும். அது எப்படிங்க? அவங்க இஷ்டப்படி உடைச்சிடும். அபிப்பிராயம் ஐயா அந்த ஆள் சொன்னபடி கல்யாணத்துக்கு முன்னால சொத்தை பிரிச்சு அவங்க கொடுத்தாரு. அண்ணே என்ன என்னடா வேண்டாம் நீங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம். இன்னொரு தடவை சொத்துக்கு கல்யாணம் வேண்டாம். பயபுள்ளே ஏன் காலை வாரி விட்டுட்டியா? திரு உன்னை பேசிக்கிறேன். நான் ஏப்பா இனிமே உன் வீட்டுல இருக்க போறேன். நான் என் வீட்டுக்கு போறேன். ஐயா என்னைக்கு இருந்தாலும் இவங்க குடும்பத்துல பிரிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குங்கிறத உங்க முன்னாடி சொல்லிட்டேன். அதை என்னைக்கு பிரிக்கிறது? 107, 108, 109, 110 போயிட்டா உங்க மூளை இருக்க கொஞ்சம் மூளை இருக்கடா. உனக்கு அதுவும் கிடையாது. எந்த கலப்பு கிடையாது. லாடு ஜாங்கரி 5 பைசா 10 பைசா விக்கிறாங்க. இதெல்லாம் சுத்தமான நெய்யை செஞ்சதாக்கும். இதெல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விலைய நான் தான் சொல்லுவேன். அது தின்னு பார்த்துட்டு இன்னுமா அடியே எவனா அது பாக்குறவன் சிரிக்க போறாண்டி. சீக்கிரம் புறப்படு. ஐயா ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போறோம். அது புத்தி வந்து சொல்ல வேண்டாம். சீக்கிரம் கூப்பிட்டு சொல்லுவே. அட்டா கூட்டை அம்மா லலிதா லலிதா இந்த பாருமா நான் சொல்றத நல்லமா கேளு. என்ன பெத்தவளே உங்களை எல்லாம் நினைச்சு பெரிய ஒரு பயந்தப்போ நான் ஒரு பைத்தியக்காரன் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்க அல்ப குணத்தை அவர் எவ்வளவு தூரம் அளந்து வச்சிருக்காருன்னு. எப்பா வாங்கப்பா வாங்க வாங்க எல்லாரும் சொல்றேன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் புகுந்திருக்கேன் பாருங்க. இந்த வீடுதான் எனக்கு சொந்த வீடு. இந்த வீட்டு சுகத்துக்கும் தான் எனக்கு பெருசு. என்ன பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்தா ஒரு ஆளை விட்டு அனுப்புங்க. நான் அங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஆசை தீர 10 நாளைக்கு இருந்துட்டு வர்றேன். அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேர் இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த தெரு பக்கம் கூட வரப்படாது. ஆமா ஐயோ இந்த லாடு லட்டு 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 கேட்டுக்கிட்டு போறப்படுங்க. வித்தியாசமா நினைக்க கூடாது. இது உங்க பொண்ணு தானா? அடே ஏன் என்ன பாக்குறீங்க? தாடா மூடி கட்டு. இந்த லாடு லட்டு லட்டு ஒண்ணுமே போடி ஆக போறது. போடி ஆக மூடி கட்டு. அக்கா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. நான் கல்யாணமா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசு போனும்படியே நான் நடந்துட்டு இருக்கேனா? ஐயோ எப்படி எல்லாம் ஒண்ணு நீ ஏன் இப்படி கேக்குற? நீ காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிற நீங்க படுக்க போற ராத்திரி 12 மணி வரைக்கும் எல்லா வேலையும் நீங்களே. ஏக்கா இந்த வீட்டுல உங்களுக்கு எனக்கு பாதியாவது இருக்கு இல்லையா? பாதியா எனக்கு மேல உரிமை உனக்கு இருக்குமா? அப்படி இருக்கும்போது என்ன ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாம எல்லா வேலையும் நீங்களே அள்ளி போட்டுக்கிட்டு இப்படி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே இதுக்கு என்ன காரணம்? அதுவா அம்மா கல்யாணம் ஆகாதது புந்தி உன்னை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேனா? கல்யாணம் ஆன மறுநாள் உங்க அப்பா அம்மாவுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிச்ச பாரு. அன்னைக்கு உன் குணத்தை பூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ குழந்தை மாதிரி என்கிட்ட வெளிப்படையா கேட்டதுனால நானு வரைக்கும் யாருகிட்டையும் திறக்காத என் மனசு இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீட்டில் எனக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் உனக்காவது பூர்ணமா கிடைக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான். உங்களுக்கு கிடைக்காத பாக்கியமா என்னக்காது? உங்க பெரியத்தான் இருக்காரு
அவருக்கு வீட்டு கவலை விட இந்த ஊரு கவலைதான் ஜாஸ்தி. மனைவிய சந்தோஷப்படுத்துறத விட இந்த ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுலதான் இன்பம். அதுக்காக அவர் என்னையோ வீட்டையோ கவனிக்கலன்னு உங்ககிட்ட குறை சொல்றதா நினைச்சுக்காரு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இந்த பாருமா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் பசியோட வராங்கன்னு வச்சு அவங்களுக்கு சாதம் சாம்பார் ரசம் வடை பாயசம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து கொட்டி போட்டு அனுப்புறது எப்படி? உட்கார வச்சு இலைய போட்டு எல்லாத்தையும் தனித்தனியா பெருமாறி அவங்க சாப்பிடறத பார்த்து வயறு நிறைய வற்புறுத்தி போட்டு அனுப்புறது எப்படி? இதுல முதல்ல சொன்னேன் பாரு, கலந்து கொட்டி. அதுதான் இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு. எனக்கு எல்லாமே இருக்கு, அதே நேரத்துல எதுவுமே இல்லை. என் நிலைமை உனக்கு வரக்கூடாது. நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம விரட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப புரியுதாமா? இந்த நினைப்புல நீங்க என்ன விரட்டிட்டு இருக்கீங்க? நான் வீட்டு வேலை செய்யாம வீட்டுக்காரர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறத பெரியத்தான் பார்த்தாங்கன்னா ஓஹோ இது இவ்வளவுதான் போல் இருக்கு, இது ஒண்ணும் குடும்பத்துக்கு அப்படிங்கிற தப்பான எண்ணம் அவங்களுக்கு. உன்னை பத்தி அவர் அப்படி நினைக்கவே மாட்டாருமா. இத பாருங்கக்கா, அவங்க அப்படி நினைக்காம இருக்கணும்னா நீங்க செய்யற வேலையில பாதியாவது எனக்கு பாதி என்ன? இனிமே பூரா வேலையை நீயே செய் போதுமா? இந்த சாவி கொடு. அது வேணாம் அது வேணாம், பொறுப்புனா எல்லாத்தையும் நான் ஏத்துக்கணும். இனிமே நீ ஆச்சு உன் வீடாச்சு எல்லாத்தையும் பார்த்து. நாலு பேர் நிக்கிறீங்க, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கலாட்டா? இன்னைக்கு அந்த கூட்டுறவு கடை லீவு, அதனாலதான் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. இல்லைன்னா வருவீங்களா? எனக்கு தெரியாதா யாராருக்கு எப்பப்ப என்னென்ன கொடுக்கணும்னு? எத்தனை கூட்டமா இருந்தாலும் தனியா தெரியுது தெரியுமா? உனக்கு என்ன வேணும்? நான் என்ன செய்யிட்டேன் படிச்சு பார்த்து இதுல இருக்கிற சாமான போடு. மனசுக்கு ஏத்த மச்சம். இது மிளகாங்க, புளி. ராஜ்ய பாரத்தை எல்லாம் தங்கச்சி கிட்ட ஒப்படைச்சிட்டு மகாராணி ஹாயா ரெஸ்ட் எடுத்துக்காப்ல இருக்கு. தங்கச்சியா? எத்தனை ஜென்மம் தவங்கிடந்தாலும் எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைப்பாளுங்களா? என்ன பொண்ணுங்க அவ, என்ன பொண்ணு! ஆமா சீதா, நான் கூட எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தேன். இந்த பொண்ணை போய் வேணான்னு சொன்னேன். கடல் திட்டல குடி தண்ணி கிடைச்ச மாதிரி கலப்படத்துக்கிட்ட இருந்து இப்படி ஒரு சுத்தமான பொருளா? என்னமோ அந்த பொண்ணு வந்ததுல இருந்து வீடே ரொம்ப கலகலன்னு இருக்கு. ஆமாங்க, ரொம்ப நிறைஞ்சிருக்கு. வெரி குட் வெரி குட். டேய் ஆனா டேய் வாடா. என்ன வாடா? என்னண்ணே ஒரு சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் பெங்களூர் எங்க வேணாலும் போயிட்டு வா. சரிண்ணே. டேய் டேய் வாடாங்க. ஐயாயிரம் ரூபாய் இருக்கு, ஜாலியா செலவு பண்ண. லலிதா அக்கா வராம நான் வரமாட்டேன். இந்த மாதிரி அக்காவை கேட்டா அண்ணன் வராம நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டுமே, அப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் கொடைக்கானல் கழிச்சிட்டு போய் ஒரே அறையில வச்சு பூட்டணுங்கிறதுக்காக தான் நான் இந்த யோசனை சொன்னேன். ரெண்டு பேரும் கொடைக்கானல் ஒரே எதுக்கு? எதுக்கு? ஐயோ ஓ அதுக்கா? ஐயோ ஐயோ, அதாவது அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு. அப்போ அத நீ எப்ப சொல்லிடு? அப்பப்போ இத போய் நான் எப்படி சொல்றது? நீங்களே போய் சொல்லிட்டு வாங்க. நீ தான் சொல்லணும். நல்லா இருக்கு, நான் எப்படி சொல்றது? நீ போய் சொல்லிட்டு வாங்க. நான் நான் சொல்றேன், நீ தான் சொல்லு. சொல்லிட்டு வாங்க. நீ சொல்லு. சொல்ல சொன்னா என் மேல விழுந்து விட்டு. டேய் டேய் வாங்க. என்ன நீ சொல்லு, நான் சொல்லு, ரெண்டு பேரும் சொல்லுங்க. லலிதா சொல்லுது அண்ணி வரலன்னாக்க அவ ஊருக்கு வரமாட்டாளாம். ஏமா அவளுக்கு பயமா இருக்க? சும்மா ஏமா, அதான் புருஷன் வர்றான், என்ன பயம்? அக்கா வராம நான் போக மாட்டேன். சரி, அக்காவையும் கூட்டிட்டு போறோம். ஐயோ அதான் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. போனா எல்லாருமா சேர்ந்து போவோம், இல்லன்னா வீட்லயே இருப்போம். ஏங்க, நீங்க கூட பத்து நாளைக்கு உங்களுக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்களே. அப்படிதான் என்னை கூப்பிடுறீங்களா? உங்க கூட வரேன்னு சொன்னேன். அது பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அஸ்திவாரக்கல் நாட்டுறதா இருந்தேன். சரி வந்தேன், நாட்டிக்கிறேன், புறப்படுங்க.
வந்து கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள் இன்ப வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள் உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள் இன்ப வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள் உலகில் இரண்டு அவை உரிமை பேசும் விழிகள் இன்ப வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து துள்ளும் உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள் பெண்ணின் இளமை அவள் இதழில் ஊறும் பசுமை இயற்கை பெண்ணின் இளமை அவள் இதழில் ஊறும் பசுமை இலக்கம் போல தனிமை இடம் வேறு கண்டால் இனிமை இலக்கம் போல தனிமை இடம் வேறு கண்டால் இனிமை கோடைக்கானல் தோட்டம் இங்கு கொஞ்சும் பறவை கூட்டம் கோடைக்கானல் தோட்டம் இங்கு கொஞ்சும் பறவை கூட்டம் ஆடி கலக்கும் ஆட்டம் அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம் ஆடி கலக்கும் ஆட்டம் அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம் அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம் உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள் கன்னம் என்னும் ஒன்று அது கனிந்ததென்று கன்னம் என்னும் ஒன்று அது கனிந்ததென்று நின்று அது மலர்ந்து போனதென்று நின்று அது மலர்ந்து போனதென்று பள்ளி அறையில் பதுமை அவள் பணிவில் தெய்வ புதுமை பள்ளி அறையில் பதுமை அவள் பணிவில் தெய்வ புதுமை இல்லம் காக்கும் மகிமை அதில் என்றும் இல்லை முதுமை இல்லம் காக்கும் மகிமை அதில் என்றும் இல்லை முதுமை அதில் என்றும் இல்லை முதுமை உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள் இந்த வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள் உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள் அந்த ஆசீர்வாதம் பண்ணணும் ஓ வந்துறேன் வந்துறேன் உங்க மக வீட்டு கூட போயிருந்தா அவங்க எல்லாம் கொடைக்கானலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க அப்புறம் உங்களையும் அழைக்க வந்தோம் நாங்க அதுக்கெல்லாம் நான் வந்து வந்துறேன் நான் வந்து வந்துறேன் அப்ப நான் வரோம் வாங்கம்மா போயிட்டு வாங்க தோட்டில போடுறாங்க பேர் வைக்கிறாங்க நம்ம வீட்டுல ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது வயசுல புத்தி போற போத்த பாருங்க அடச்சி முண்டா நான் யார பத்தி சொல்றேன் நம்ம பொண்ண பத்தி பேசுறேன் ஓ அதுங்களா நீங்க என்னங்க அவளே ஒரு பச்சை புள்ள அதுக்கு நேரம் காலம் வர வேண்டாம் என்னடி நேரமும் காலமும் என் பொண்ணு வயிற்றுல குழந்தை பிறந்தாத்தானே நான் என் வேலைகளை காட்ட முடியும் இப்ப ஒன்னும் செஞ்சிக்க முடியலையே சரி சரி கடவுளே வேண்டிங்களா நல்லபடியா நடக்கும் அப்பா முருகா என் பொண்ணு வயிற்றுல நீ வந்து என் வயிற்றுல பால வாத்தா தானே நான் அந்த சின்ன தம்பி குடிய கெடுக்க முடியும் அதுக்கான காரியத்தை உடனே செய்யலா முருகா சீக்கிரம் செய்யலாப்பா முருகா வாங்க வாங்க
உங்களை அழைக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கே போயிருந்தோம். நீங்க கொடைக்கானல் போயிருக்கிறதா சொன்னாங்க. வந்ததும் கேள்விப்பட்டோம். குழந்தை விஷயமாச்சேன்னு உடனே புறப்பட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. நீ எத்தனை தரம் கொண்டு வருவே? நான் எவ்வளவு நேரம் நின்னுட்டு கழுவிட்டு இருக்கிறது? போய் பெரிய பாத்திரத்துல கொண்ட. சரிக்கா. சீதம்மா, மோர்ல எலுமிச்சம்பழம் விட்டு கரைச்சு கொண்டு வாங்க. மிஸ்டர் சின்ன தம்பி, அந்த பொண்ணு பொண்ணும் இல்ல, இப்போ கர்ப்பமா இருக்கா. கடவுளே, சீதா, 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 ஒரு சந்தோஷ சமாச்சாரம். நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்க போதா? என்ன சொல்றீங்க? லலிதா கர்ப்பமா இருக்கா? சீதா, சீதா, என்ன சீதா, 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 வாங்க, இங்க வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன என்ன பாருங்க, என்ன பாருங்க, நகருங்க. என்ன நடந்தது? ஒண்ணு இல்லப்பா, லலிதா கர்ப்பமா இருக்கான்னு சொல்ல அப்படியே கண்ணை சுருகிச்சு மயக்கம் விழுந்துட்டான். கங்கிராச்சுலேஷன். என்ன டாக்டர்? லலிதா என்ன வியாதியோ அதேதான் உங்க மனைவிக்கும். என்ன சொல்றீங்க? உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க. நீங்க சந்தோஷமா இருக்க இந்த நேரத்துல லலிதாவின் உடல்நிலை பத்தி நான் எச்சரிக்கை பண்ண வேண்டியிருக்கு. என்ன டாக்டர்? அவளை பரிசோதனை பண்ணி பார்த்ததுல ரத்தம் ரொம்ப குறைவா இருக்கு, அதனால பலகீனமா இருக்கா. இந்த நிலையில பல பிரசவத்தை அவ தாங்குவாளாங்கிறது எனக்கே சந்தேகமா இருக்கு. ஐயோ, அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நான் மாத்திரை எழுதி தரேன், அதை தவறாம கொடுத்துட்டு வாங்க. அதோட சத்தான ஆகாரங்களையும் அவளுக்கு நிறைய கொடுக்கணும். இது எல்லாத்த விட முக்கியமானது. அவ மனசுல எந்த கவலைக்கு இடம் இல்லாம எப்பவும் சந்தோஷமா வச்சுட்டு இருக்கு. நானும் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன். என்னங்க
ஐயோ என்ன இது சக்கரை எதுக்கு உங்க வாயில போடு வாய் திறந்து நான் வெத்தலை பாக்கு போட்டுருக்கேன் பரவாயில்ல ஐயோ புகையிலையும் போட்டுருக்கேன் பரவாயில்ல என்ன ஐயோ 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 வாய் திறந்து உங்களுக்கு பேரம் பிறக்க போறான் யார் சொன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது டாக்டர் மாதிரி என்கிட்ட சொன்னாங்க முருகா சண்முகா வைகுந்த வாசா என்ன சங்க தெரியுங்களா அந்த பெரிய முண்டாட்டியும் கர்ப்பமா ஐயோ ஐயோ போட்டே பாதி போட்டே என்னடாச்சு என்னடி இது நம்ம பொண்ணுக்கு மட்டும் குழந்தை பிறந்தா தானே எல்லா சொத்தையும் சுத்தி வளர்க்கா பெரியவளுக்கு குழந்தை பிறந்தா சரி பாதி பிரிஞ்சு போயிடுமேடி என்ன பிரிஞ்சு போகாதுங்க பெரியவளுக்கு புள்ள ராசி கிடையாது அவ வயித்துல புள்ளையும் தங்காது இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதை இருக்கணும் பாருங்க வா 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 நம்ம பொண்ணு அங்க விட்டு வச்சிருந்தா அந்த புறாவக்கார சுருக்கி ஏதாவது செய்தாலும் செய்திருவா செய்வா செய்வா அதனால இப்பவே போய் நம்ம பொண்ண கூட்டி வந்து பிரசவத்தை இங்கே பார்க்கலாம் போடு போடு குட்டிங்கிறது குட்டி இருங்க முத முத நம்ம பொண்ணு புள்ள உண்டாய் நம்ம வீட்டுக்கு வர்றால அவ வந்த உடனே அவள் திட்டி திட்டி போட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கல்யாணத்துக்கு வந்துறான் போ போ அவளுக்கு தல பிரசவம் பாருங்க முறைப்படி பிறந்த வீட்டுல பிரசவிக்கணும்னு அவளை கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறான் அதுக்கு என்ன தாராளமா ஒரு நிமிஷம் உட்காருங்க இதை வந்துட்டு சீதா லலிதாவுக்கு தலப்பிரசவமா இருக்கிறதுனால அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க என்ன சொல்றது இதுல நாம என்னங்க சொல்றது டாக்டர்மா என்ன சொன்னாங்க அவ மனசுல எந்த விதமான கவலைக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்ப அவளே கேளுங்க தனக்கு எங்க இருந்தா நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறாளோ அப்படியே செய்யுங்க ஓகே லலிதா உன் தலப்பிரசவத்தை நீ பிறந்த வீட்டுலதான் பாக்கணுமா உன்னை கூட்டிட்டு போறதுக்காக உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க ஓஹோ அப்படின்னா நாங்க போய் தான் ஆகணுமா சொல்லு போய் தான் திரும்பணும்னு அவசியம் கிடையாது நீ எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பியோ அங்கே நான் எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க அத நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா உங்க அக்கா கூட இருந்தா தான் நீ சந்தோஷமா இருப்ப அத சொல்லி அவங்களை போக சொல்ல வேண்டியதா நான் எப்படி சொல்றது உன்னை பெத்தவங்க இல்லையா என்னத்த பெத்தவங்க அத்தா அக்கா நான் அத்தா கூட பேசுறோம் நீ கீழே போங்க எல்லாம் பேசுமா பேசு என்ன என்னத்தா நீங்க இப்ப அக்காவும் நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம் எனக்கு அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்க அவங்க கூப்பிடுறாங்க அத பாக்குறப்போ அக்கா என்ன நினைக்கும் தனக்கு அம்மா அப்பா இல்லையே இருந்தா இப்படிதானே கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஏக்கம் அக்காவுக்கு வந்துடும் இல்லையா அக்காவை தனியா விட்டுட்டு நான் மட்டும் போலாமா அவங்க சொல்லிடுறேன் நீங்க சொன்னதே லலிதா கிட்ட சொன்னேன் பேரு காலத்துல அவ இங்கே இருக்கணும்னு விரும்பறா அவ விரும்பறதனாக நேத்து பிறந்த வரது அவளுக்கு என்னங்க தெரியும் ஆயிரம் தான் இருக்கட்டும் இந்த நேரத்துல இந்த குடும்பத்தை அவளை விட்டு நான் நிம்மதி இருக்க முடியுமா கவலைப்பட வேண்டாம் நீங்க கவனிச்சுக்கிறத விட நூறு மடங்கு அதிகமா இங்க அவளை பாத்துக்குவாங்க யாருங்க பாத்துக்குவாங்க அப்படி யாரு இங்க இருக்கிறாங்க பெத்த வருகிறாரா பெத்தவளை பாத்து வருகிறாரா மொட்டை மர நிலை கொடுக்குமா என் பொண்ணுக்கு தலை பிரச்சவா அவளுக்கு திடீர்னு ஏதாவது ஆபத்து அம்மா எந்த பொண்ணை பெத்தவ அப்படிலாம் பேசாது வேப்பலன்னு சொன்னா வாய் கசந்துடவா போகுது நல்லத பேசுற நேரத்துல கக்கடையும் பேசித்தானே தீரணும் அவ சொல்ற மாதிரி எங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கேடு சொல்லி அனுப்புவாங்க அப்ப நீங்க ரெண்டு பேரும் வந்திருந்து என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடைசி சடங்குல செஞ்சுட்டு நிம்மதியா போலாம் இப்ப புறப்படுங்க லலிதா யாருகிட்ட என்ன பேசுறது அத்தா இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும் போந்த பக்கம் அத்தா போங்க அத்தா உங்க பெத்த அப்பா அம்மா கிட்ட எப்படியா பேசுற அம்மா அப்பா பெத்தவங்களா தெரியாம தான் கேக்குறேன் நான் மட்டும்தான் இவங்களுக்கு மகளா அக்காவும் ஒரு வகையில மகத்தானே நீங்க நல்லா பாருங்க நான் மட்டும்தான் இப்ப இதுவா இருக்கேன்னா அக்காவும் தானே கூப்பிட வந்த இவங்க இங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா இதுங்கள மனுஷ ஜென்மங்களா மதிச்சு பேசலாம் அந்த திருமணையில அது இவங்க கிட்ட எப்படி பேசுறா என்ன இப்படி பேசுறது அக்கா அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது எனக்கு இல்ல தெரியும் இவங்களுக்கு இப்படி பேசாதான் புரியும் பெருந்தன்மை எல்லாம் அவங்க கிட்ட சாயாது வாங்க இப்படி வாங்க கூப்பிடுங்க ஐயோ இந்த பேச்சு பேசிட்டு போறா அவள போய் நான் எப்படி கூப்பிடுறது நீங்க கூப்பிடுவா யார் கூப்பிடுவா இங்க பிரச்சனைக்கு கூடாது அந்த தோத்தருக்கு இருக்கா கூப்பிடுங்க அண்ணா யார் இருந்தாலும் சரி நான் மாட்டேன் அப்பா செல்லாத வாங்க கூப்பிடுங்க அண்ணா அதோ வண்டி வருது பொண்ண அழைச்சி தான் வராங்க போல இருக்கு வாங்க வாங்க ஆயிரம் பேசுற அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னாடி என்ன கேள்விய கேட்டுப்புட்டேன் என்ன கேட்ட போக்கத்த மனுஷன் சொன்னியா இல்லையா சொன்னேன் ஏண்டி அப்படி சொன்னேன்
சொன்னேன் பெரிய முதலி வீட்ல புள்ளியும் புறக்காது பிறந்தாலும் வேலை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது காதலே வாங்காம வந்துட்டாரு எனக்கு முன்னால கைய வீசிட்டு வண்டியில ஏறி வந்துட்டாரு ஏண்டி நானும் தான் எவ்வளவோ கேட்டேன் முதல்ல நம்ம பொண்ணு வரமாட்டேன்னு இருந்துச்சே பொண்ணு வரலன்னா சவுட்ல உன குடுத்து அவளை இழுத்து கொண்டு வண்டியில உட்கார்த்து வச்சிருக்கணும் ஏ அத நீயே செஞ்சிருக்கலாமே இந்த ஆம்பளை நீங்கயே வந்தீங்க இந்த ஆம்பளை இன்னொரு தடவை என்ன சொல்லாதே சொல்லுவேன் எங்க சொல்லு பாப்போம் சொல்லுவேன் சொல்லடி பாப்போம் ஏங்க இவர் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நடு ரோட்ல தான் கேக்கலாமா வீட்டுக்குள்ள போய் அடிச்சிடுங்க அப்ப கூட இவர தான் தோப்பறது வேற விஷயம் இப்போ என்ன சமாச்சாரம் ஏன்டா பெரியவ தோசி அவள் கல்யாணமா இவ்வளவு வருஷம் ஆயி ஒரு புள்ளையும் பிறக்கல அவ கண் பார்வை பட்டாலே நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற புள்ளைக்கு ஏதாவது வந்துரும் அதனால பிரசவத்தை நம்ம வீட்லயே வெச்சுக்கணும் அத பொண்ண அழைச்சிட்டு வாங்க வாங்க நான் கதறேன் அதெல்லாம் கேட்டுகிட்டு ஊமை பட்ட மாதிரி ஏம்பினாலேயே வந்துட்டாரான் ஏமா நம்ம பெரியம்மா கண் பார்வை பட போறதுனால மட்டும்தான் நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தை நினைக்காதன்னு உங்க அபிப்பிராயமா ஆமாடா நம்ம பண்ணிருக்கமே பண்ணிருக்கமே இல்ல என்னடா பண்ணிருக்க சச்சே சும்மாரியா ஏதாவது சொல்ல போறேன் பால் பவுடர்ல கலப்படத்தை கலந்து ஏயா ஆயிரக்கணக்கான குழந்தைங்க கைகார் வராம நூத்து கணக்கான குழந்தைங்க குத்துயிரும் குறையுமா போய் சேர்ந்திருக்குது அந்த பாத்திரம் நினைக்கும் போது உன்னுடைய பரம்பரை வளர ஒரு குழந்தை நினைக்குமா அவனுக்கு அடியே அவன் சொல்றது சரிதான் நான் பண்ணிருக்கிறேன் டே எனக்கு பயமா தாண்டா இருக்கு இப்ப என் பேரை நினைக்கணுமேடா அதுக்கு நான் என்ன பண்றது ஏரியா நீ இறங்குன வேண்டிய நீ ஏரியா ஊர்ல ஒரு கோயில் ஒரு குளம் விழப்படாது விழுந்து எந்திருக்கணும் ஏறு முருகா யாயா வண்டி காரனை கூப்பிடுற கடவுளை கூப்பிடுற அதே ஏத்திக்க ஏறாண்டி ஏறு யாருங்க நீங்க ஏகதைவ யஜமான ஆயுஷ்தேஜோததாதி ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வராஜிர மகாகற்பூர தீபாராதனாம் தரிசயாமி அப்படி முருகா சொத்துக்காக தாயம் அவளை நல்ல தம்பி குடும்பத்துல கொடுத்தேங்கிறது உன் மனசுக்கு நல்லா தெரியும் நீயே மவ வயித்துல வந்து பிறந்து அத்தனை சொத்துக்கும் அதிபதியாகி என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா எங்க அப்பா அப்படி நீ வந்து பிறந்துட்ட 100,00,000 ரூபாய்க்கு வைர பதக்கம் பண்ணி நான் உனக்கு சாத்துறேன் இது சத்தியம் என்னங்க சாமிக்கிட்ட நேர்ந்துகிட்டா அப்படியே செய்யணும் வாங்க வர்ற சொத்தை 100,00,000 ரூபாய் சாவி கொடுத்தா நாம என்ன பண்றது லலிதாவோட நிலைமை நினைக்கும் போது என்னங்க அவளுக்கு சின்ன தம்பி நீ கொஞ்சம் இப்படி வாங்க சீதாமா லலிதா கொண்ணுமில்ல அவளுக்கு என்னமோ ஏதோ இந்த சமயத்துல மனசு போட்டு குழப்பிக்காதீங்க அவ சௌக்கியமா இருக்கு இல்ல நீங்க என்னமோ எங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க லலிதாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர் சொல்லுங்க ஒண்ணுமில்ல கொஞ்சம் லலிதா மறைக்கு வாங்களே ஏ நீங்க பாருங்களேன் இது சின்ன தம்பி நீங்க இங்க பாத்துங்க என்னங்க என்னங்க இதெல்லாம் ஒண்ணு இல்லையே என்ன ஒண்ணுமில்ல என்கிட்ட எதுவுமே சொல்லாம நீங்களா இப்படி தவிச்சிட்டு இருக்கீங்களே போங்க போய் லலிதாவுக்கு என்னாச்சுன்னு பாருங்க ஐயோ முதல்ல அங்க போய் பாருங்களேன் போங்களே போங்க சொல்ல
லலிதாவுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை இறந்தே தான் பிறந்துடுச்சு. அதனாலதான் இனிமே லலிதாவின் உயிர் காபத்து இல்ல. இதுல ஒரு தர்ம சங்கடமான நிலைமை என்னன்னா, ஏற்கனவே பலகீனம் அடைஞ்சிருக்க லலிதாவின் உடம்பு இந்த கடுமையான பிரசவத்தினால ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். உடம்பு தேர மாத்திரை மருந்து டானி கேளமா இருக்கு. அதோட சத்தான ஆகாரங்களை கொடுத்து அவ உடம்ப தேத்திடலாம். ஆனா அவ உடம்ப விட அவ இதயம் ரொம்ப பலகீனம் அடைஞ்சிருக்கு. எந்த ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்கும் சக்தி இப்ப அவ இதயத்துக்கு கிடையாது. சின்ன அதிர்ச்சியை கூட தாங்க முடியாதுன்னா அவளுக்கு குழப்பம் இறந்து போற சமாச்சாரம் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. அவளுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. ஏன் டாக்டர், மயக்கம் தெரிஞ்சோடனே குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னோம்னா என்ன? அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம அடுத்த நிமிஷமே அவ போயிடுவான். மயக்கம் தெளிஞ்சு அவ கண்முழிச்சு பாக்குறப்போ இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை அவ பக்கத்துல கிடக்குறத அவ பாக்கணும். அவ உடம்பு தேறி எந்த அதிர்ச்சியும் தாங்கக்கூடிய சக்தி அவ இதயத்துக்கு வரும் வரை இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த என்னுடைய குழந்தை இறந்து போச்சு, இறந்து போச்சுன்னு நானு நீங்க என்னுடைய மனைவி மூணு பேரும் லலிதா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான டாக்டர் சொல்ல வரீங்க? நான் உங்க கேக்குறேன், கடைசி வரைக்கும் நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். உங்க மனைவி சொல்லு. சொல்ல வைக்கணும், சொல்ல வைக்கணும். என்ன பண்றது டாக்டர்? சரி வாங்க, ஒரு நிமிஷம் லலிதாவை நான் பார்க்க முடியுமா? லலிதா இப்பவே மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னா? ஆமா, மயக்கம் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் போங்க போங்க. என்ன லலிதாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல பரவாயில்ல. அப்படின்னா இப்போ ஒன்னும் ஆபத்து இல்ல? என்ன சொல்றீங்க நீங்க? அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சா இல்லையா? குழந்தை பிறந்துருச்சு, பிறந்து இறந்து போயிடு. ஐயோ, தனக்கு குழந்தை அவளுக்கு தக்காம போயிடுச்சா? ஏற்கனவே அவளுக்கு உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்குன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்களே. இப்ப இந்த பிரசவத்துக்கு அப்புறம் உடம்பு மட்டும் இல்ல, இதயமே பலகீனமா போச்சு. என்ன சின்ன அதிர்ச்சி அவளால தாங்க முடியாம இப்ப இந்த குழந்தை இறந்த செய்தி கேள்விப்பட்டான்னா அவளுடைய உயிருக்கே ஆபத்து வந்துடும் டாக்டர் சொன்னாங்க. இப்ப இதுக்கு நாம என்ன செய்ய போறோம் கேக்குறதுக்காக தான் அவங்க வந்திருக்கேன். இதுக்கு என்னங்க இவ்வளவு யோசனை? அவ மயக்கம் தெளியறதுக்குள்ள நம்ம குழந்தை கொண்டு போய் அவ பக்கத்துல போட்டு அவ கண்ணு முடிச்சு பார்த்ததும் இதுதாண்டி அம்மா உன் குழந்தைன்னு சொல்லிட்டா சரியா? எங்க லலிதா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சதும் என்ன பார்க்க வருவாள்? கண்டிப்பா பாப்பா. கொஞ்சம் இருங்க. வந்ததும் அக்கா உன் குழந்தை எங்கேன்னு கேட்டா நாம என்னங்க பதில் சொல்றது? சீதா நேரமாகுதில்ல, நீங்க எடுத்துட்டு போங்க. எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு அதுதான் நாம் பெத்த பிள்ளை ஊரார் நம்புவாங்களா? சீதா, நாம உயிருக்கு உயிரா வளர்த்த லலிதா அவளுடைய உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவளை பத்தி கவலைப்படாம ஊரார பத்தி கவலைப்படுறியே? உங்களுக்கு என்னங்க தெரியும் இந்த ஊரார் பேசுறத பத்தி? நாம் போற இடமெல்லாம் இவ மலடி, இவ தொட்டது தொலங்காது பட்டது வழங்காதுன்னு சொன்னாங்களே. அப்படி சொன்னவங்க முன்னால நான் என் குழந்தைய தூக்கிக்கிட்டு தலை நிமிந்து நடக்கணும், நாம் பெத்தவங்கிற பெருமையை காட்டணும்னு துடிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல என் வாயாலே என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்ல சொல்றீங்களே. இத பாருங்க, நான் பெறாததுக்கு முன்னால இந்த உலகம் எல்லாம் என்ன மலடின்னு செச்சு, நான் பெத்ததுக்கு அப்புறம் நீங்களே என்ன மலடியா இருக்க சொல்றீங்களே. என்னங்க, பல வருஷங்களுக்கு இல்ல காலத்துக்கும் இந்த குழந்தை லலிதாகிட்டே இருக்கட்டும், ஆனா இந்த குழந்தைய பெத்தவங்கிற பேரு மட்டும் எனக்கு தான் இருக்கணும். முடியாது, அதுதான் முடியாது. நீ குழந்தைய குடுக்காச்சு போனாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைய பத்தது லலிதாங்கிற பேரை நீ கொடுத்துதான் தீரணும். என்னால முடியாது, முடியாது. நான் கடைசியா சொல்றேன்,
குழந்தைக்கு குழந்தையாபுரத்தில் லலிதா அவருடைய உயிரா இல்ல நீ செத்தவங்க பேர? ஐயோ, எனக்கு பேரும் வேண்டாம் புகழுங்க. என்ன லலிதா, நீங்க இந்த காலத்து நாகரிக பெண்கள் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன இந்த காலத்து நாகரிகம்? இந்த காலத்து பெண்கள் தான் தாய்ப்பால் கொடுத்தா எங்க தன்னுடைய அழகு கெட்டு போயிடுமோன்னு பயந்து குட்டி பால் கொடுக்கறாங்களாமே. நீ அப்படித்தானே செஞ்சுட்டு இருக்க? இத பாரு, தாய்ப்பால் கொடுக்கலன்னா குழந்தைகள் ஆரோக்கியமா வளராதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. தாய்ப்பால் அதுக்குதான் நான் கொடுத்து வைக்கலையே. என்ன சொல்ற, எதுக்கு நீ கொடுத்து வைக்கல? ஒண்ணு இல்லைங்க, என் உடம்புலதான் ரத்தம் சுண்டி போய் பலகீனமா இருக்கேன்னு சொல்றாங்களே, நான் எங்கிருந்து தாய்ப்பால கொடுக்கறது? இந்த காலத்து பெண்களாட்டம் தான் நடந்துக்க வேண்டியிருக்கு. என்னங்க என்ன? அந்த காலத்து பெண்களுக்கு உண்டான அத்தனை குணமும் பாக்கியமும் நிறைஞ்சவங்க அக்கா தானுங்க. அதுல சந்தேகம். ஆனா பாவம், இவ்வளவு குணங்களை நிறைஞ்ச அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போயிச்சு பாத்தியா? என்னங்க இந்த குழந்தைய? லலிதா ஏன் நிறுத்திட்ட? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல, குழந்தையாவது பாக்கியமாவது பாருங்க. மனுஷாளுக்கு குணத்தினாலதான் பாக்கியம் வருமே தவிர பாக்கியத்தினால குணம் வந்துடாதுங்க. காட்டுலதான் பிறக்குது நார்த்தங்கா, கடல்லதான் பிறக்குது உப்பு. இது ரெண்டுக்கும் ஏற்படுற உறவு என்ன, அதனால கிடைக்கிற சுவை என்ன? என்னமோ பாக்கியத்தை பத்தி பேசுனீங்களே, நானும் தான் பெத்தேன், அக்காவும் தான் பெத்தாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய வலிவும் பொலிவும் அக்காவுக்கு தான் நீங்க கொடுத்து வச்சிருக்கு. குழந்தைய வச்சுக்கோங்க, அக்கா அன்னிக்கிட்ட முதல்ல கொடுத்துறேன்.
கடற்கரையே கொத்து மறு கொழுந்தே ஓடை பலா பழமே தத்தும் கிளியே தடால் கட்டு தாமரையே சந்தன சோலையே தாமந்தி பூக்காடே படத்த பனிமலையே சலக்கும் ஓடையிளம் தண்ணீரே குலம் காக்க வாடயங்கள் கோமகனே தாலேலோ தாலே தாலேலோ பிள்ளை கலி தீர பிள்ளை கலி தீர உன் அன்னை வந்து சேர்ந்தாள் உன் அன்னை குறை தீர நீ பின்னே வந்து சேர்ந்தாய் பிள்ளை கலி தீர உன் அன்னை வந்து சேர்ந்தாள் உன் அன்னை குறை தீர நீ பின்னே வந்து சேர்ந்தாய் ஆரிராரிராரோ ஒரே சமயத்துல தானே பிறக்கும். ஐயோ என்னங்க சொத்துல பாதி போயிடுமே. எப்படிங்க போகும்? நீங்க வேணா பாருங்க, பெரியவனுக்கு இந்த புள்ள தக்காது. அது குளியா போயிடும், காளியால போயிடும், பழுத்துல போயிடும். அப்பா வந்துட்டீங்களா? வந்ததும் வராததுமா போகட்டும் போகட்டும்ங்கிற அவள வார்த்தையம்மா சொல்லிக்கிட்டே வர்றீங்க. ஆமா, அக்கா கையில வச்சிருக்கிற குழந்தை யார் குழந்தை நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி சாபம் குடுக்குறீங்க? அந்த பிடாலி பெத்த குழந்தை தானடி? ஐயோ அம்மா,
நாம் பெத்த குழந்தைம்மா அப்ப அவங்க பெத்த குழந்தை என்னாச்சு அது போயிடுச்சு என்னங்க நாம கும்பிட்ட தெய்வம்னா நம்ம கைவிடலங்க முருகா பெரிய குழந்தை பிறந்தது போயிடணும்னு நான் வேண்டிக்கிட்டதெல்லாம் நீ பாக்கலீங்க அம்மா அம்மா ஏம்மா உனக்கு இது கெட்டேனோ யாருக்கு இது கெட்டடா அவ நிலை பட்டாலே குழந்தை நிலைக்காது அவகிட்ட குழந்தை குடுத்து வச்சிருக்கறியே போய் வாங்கிட்டு வா போடி நான் போய் வாங்கிட்டு வரேன் அது வரைக்கும் உன் திருவாய மூடிட்டு இங்கேயே நில்லு அப்பா 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 வந்தாலே போடுவேன் என்னங்க பெரியவா குழந்தை போயிடுச்சுங்க அக்கா எங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க குழந்தையை பார்க்கணுமா கொண்டு போய் காட்டுங்க நில்லுமா தாயும் குழந்தையுமா பார்க்கணும்னு தான் அவங்க தவிச்சிட்டு இருப்பாங்க கொண்டு போய் காட்டுமா ஐயோ 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 சரி சரி நானே கொண்டு போறேன் இந்தா அடியே அடியே என் பேர் நான் பாரிடி என்ன உரிச்சு வச்ச மாதிரியே பொறுத்திருக்கிறான் உட உரிச்சு வச்சிருக்கான் அந்த தோசைச்சிருக்கி குழந்தை தூக்கி தந்ததுனால மோசம் பட்டிருக்கோம் நாம கோயில இருந்து கொண்டு வந்தமே விபதி குழந்தை தலை மேல போடுங்க அப்பனே முருகா வைகுந்த வாசகா என் பேரனுக்கு எந்த தோஷமும் வராம பாத்துக்கடா போ 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 என்ன பேரனை பார்த்து பூரிக்கிறாப்புல இருக்கு எப்படிங்க பூரிக்க முடியும் ஏன் உங்க புள்ள போயிடுச்சாமல்ல ஆமா இந்தாங்க இந்த புள்ளை கொஞ்சம் பிடிங்க ஏற்பாடு நீங்களே எல்லாரும் கூட எங்கே இருந்து சந்தோஷப்படலாம் Thank you.
குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா நடந்து 10 நாள் ஆச்சு. இப்படி சோறு வெண்ட இடமே சொற்கலோகம் உட்கார்ந்து தின்னுட்டு ஆடு தலைய மேயற மாதிரி வெத்தை மேய்ஞ்சிட்டு இருந்தா நாம நினைச்ச காரியம் எப்ப நடக்கிறது? என்னடி நம்ம நினைச்சா? ஐயோ, சொத்துக்காக இந்த குடும்பத்தை நாம பொண்ண கொடுத்தோம். ஆமா, சொத்தை எப்ப பிரிக்க போறீங்க? யார் இவா? நானா எப்படி சொத்தை பிரிக்க முடியும்? முதல்ல அண்ணன் தம்பிகளை பிரிச்சா தானே சொத்தை பிரிக்க முடியும். ஐயோ, என்ன மனுஷன் நீங்க! எப்ப நமக்கு பேரம் குறைஞ்சாலும் சொத்தை பிரிச்சு கீழே வெயிடான்னு கேட்க வேண்டியதுதானே? நம்ம அப்படி சொல்றதுக்கு நம்ம மாப்பிள நாம சொல்றத கேக்குறவனா இருக்கணும் இல்ல? சொத்தை பிரிக்கிறதுனா கல்யாணமே வேண்டான்னு சொன்ன பையன் இப்ப சொத்தை பிரிக்கிறதுனா புள்ளையே வேண்டான்னு சொல்லிட்டானா? அப்படி அவன் சொல்லிட்டு ஆயி போயிடுமா? ரூல் ரூல் அடங்கிடுக்குமான்னு வாடி என் வக்கீல் மகள ரூலா பேசுற எங்கிட்ட. ஏண்டி, இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருக்க எங்க அண்ணனுக்கு என் குழந்தைய தத்து கொடுக்கன்னு சொல்லிட்டானா அத்தனை சொத்தும் பெரியவன் பக்கம் உள்ள போயிடும். அப்போ ரூல் என்ன பண்ணும்? கையால விஷத்தையே கொடுத்தாலும் அது என் குழந்தைக்கு அமிர்தமா மாறிடும். அக்கா மனசு அப்பேற்பட்ட மனசு, அது எனக்கு தான் தெரியும். அம்மா, நீங்க போங்க, நிம்மதியா இருக்கிற இந்த குடும்பத்தை நிர்மூலமாக்காதீங்க. போங்கம்மா, போங்க, போங்கம்மா. ஓரண்டி போறோம். அவ குழந்தைய தொட்டா தூக்கினா பாலம் கொடுத்துட்டான். அந்த குழந்தைக்கு வயிற்று கடுப்பு வாந்தி பேதி வந்து டாக்டர் விட்டு நிறைய நடக்க போற பாரு. அன்னைக்கு நான் பேசிக்கிறேன். சந்தோஷமா பேசுறதுக்கும் தோப்பு தரத்துக்கு போனோமா? இந்த மாதிரி நமக்கு என்ன முதலாளி வீட்டை காலி விட்டு போயிருக்காரு, அம்மா கூட இல்ல. வா, பேசி பேசிட்டு பேசி தீத்துருவோம். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். சும்மா கடை இதெல்லாம் நம்ம கடையா? நான் சொந்தத்துல கடை வைக்கும் போது கடைக்கு கவலை நீர், உனக்கு கவலை நான் இருக்கிறேன். வெறுங்குடையோட தானே வந்திருக்கிற, போகும்போது ரொப்பி அனுப்புறவாங்க. இதெல்லாத்துக்கு கூட 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 வீட ரொம்ப பேரு இந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி எப்படி இருக்குறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த தொந்தரவு எல்லாம் நமக்கு இருக்க கூடாது, புரியுதா? சீட்டுக்குவோம், ஒரு ஒத்தியை பாத்துருவோம். வசதியான வீடு கிடைச்சிருக்குது, நல்ல இடிச்சுவாய முதலாளி வேற இருக்காங்க. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்? குடுத்தனம் பண்ணுவேன். இதெல்லாம் ஓடியா போவ? எப்படி குடுத்தனம் பண்ணுவேன்? என்ன சினிமாவையும் பகல நீ எக்கழிஞ்சு போ, ராத்திரியில என்ன பண்ணுவ? என்ன நீங்க ராத்திரியில சோறு போட மாட்டேன்? அப்புறம் அப்புறம் தூங்கிடுவானுங்க. பாரு, உனக்கு ஒண்ணுமே புரியலன்னு நான் புரிய வைக்கிறேன். இப்போ நீ தான் புருஷன், நான் தான் பொண்டாட்டி. புருஷன் நானு? பொண்டாட்டி புருஷன். நீ ஊர்ல தொலைவுல வேலை பார்த்துட்டு கலப்பா வீடு திரும்பி வந்து பொண்டாட்டியை கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடுவேன்? என்ன வேலை பாத்தீங்க? உடம்பெல்லாம் இப்படி அழலா கொதிக்குது, உங்களை வச்சு நானு எங்க வெந்நீர் வச்சு தட்டுமா? இனிமேதான் இருக்கிற சுண்ட குழம்பே போதுமா இல்ல வேற ஏதாச்சும் வச்சு தொலைக்கணுமா? நீ எனக்கு பொண்டாட்டியா? நீ எனக்கு பொண்டாட்டியா? ஐயோ, ராத்திரி நேரத்தை பேசியே வீணாக்குறாயா?
அல்லவா மனுஷன் என்ன நிலைமையில வந்திருக்கான் புரிஞ்சுக்காம மடப்பயமே சோறு வேணாம் தண்ணி வேணாம் ஒண்ணு வேணாம் வேக்கடிச்சுட்டு வந்து பக்கத்துல வந்த காலமுக்குவா இவகிட்ட ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுப்பா பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே கல்யாணம் ஆக வேண்டிய கேஸ் இது என்ன அங்க புறப்ப அக்கா அமுக்கு ஆளு இத்தனை வருஷமா அவனுக்கு போட்ட சோறு தண்ட சோறுதான் என்னமோ குசு குசு சத்தம் கேக்குது உள்ள எவனோ பூந்திருக்கான் காலவாய் திறக்காது என் கடை முதலாளிக்கு கல்யாணமா இத்தனை வருஷமாச்சு என்னைக்காவது அவன் கொண்டாட்டி அவன் காலை இப்படி அமர்த்திருப்பாளா காதலிக்க தெரியாத கஞ்ச பய கொண்டாட்டி அவன் மாத்திரம் என்ன கலப்பட ஒண்ணுதான் தெரியும் கபோதி பயம் அவனுக்கு என்ன பேச்சு பேசிட்டு போறாங்க சின்ன செரிசுதானே ஒரே அலுப்பா இருக்கு கொஞ்சம் கால் அமுக்க இன்னைக்கு நான் தான் கால் அமுக்கணுமா பார்த்த பிறகாவது மனசால சுத்தி வரவானா சுத்தி வருது கால் எது எனக்கு தெரியல ஹலோ டாக்டர் லீலாவதி பேசுறேன் டாக்டர் நான் சின்ன தம்பி பேசுறேன் நம்ம குழந்தைக்கு இருந்தாப்ல இருந்து கை கால்லாம் வெட்டி எடுத்தது இப்ப பேச்சு முச்ச கிடையாது ஆஹா நான் உடனே புறப்பட்டு வரேன் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ சீதா குழந்தைக்கு என்ன கொடுத்தீங்க என்ன செஞ்சீங்க ஐயோ நாங்க எதையுமே கொடுக்கலீங்க எதையும் செய்யலீங்க எதுவும் கொடுக்கலன்னா குழந்தை எப்படி ஆச்சு ஏன் என்னைய பாக்குற எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தானுங்களே நான் தொட்டது தொடங்காது கைப்பட்டது வழங்காது அப்படிப்பட்ட நான் தானே இந்த குழந்தைய தொடறேன் தூக்குறேன் பால் கொடுக்கறேன் எல்லாமே செய்யறேன் துரதிருஷ்ட காரியான என் மூச்சு பட்டதுனாலதான் குழந்தைக்கு இப்படி மூச்சு தொடர்றதோ என்னமோ வேற என்ன காரணத்தை நான் சொல்ல முடியும் நீங்க எதுக்கு எதை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க அப்படி எல்லாம் நினைக்கவே கூடாது என்ன டாக்டர் குழந்தைய குளிப்பாட்டீங்களா ஆமா டாக்டர் எப்படி கண்ணெல்லாம் பொங்கிட்டு இருந்தது உஷ்ணமா இருக்குமோ நினைச்சு எண்ணெய் தேய்ச்சு குளிப்பாட்டினேன் எல்லாரும் செய்யறதா நீங்க செய்திருக்கீங்க ஏன் டாக்டர் குழந்தைக்கு ஏற்கனவே நிமோனியா அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னா நெஞ்சில சளி கட்டிருக்கும் இந்த சமயத்துல எண்ணெய் தேய்ச்சு தலை கூத்தினதுக்கு அப்புறம் சளி அதிகமாகி மூச்சு விட திணறிக்கிட்டு இதுவே ரெண்டு வயசு குழந்தையா இருந்தா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல இந்த பருவத்துல ஆபத்து இல்லைன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாது எதுக்கும் நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போறேன் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் குழந்தை நல்லா இருந்தா எனக்கு தகவல் நீங்க எல்லாத்துக்கும் சாட்சி பூர்வமா இருந்திருக்கீங்க இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுனா நான் உயிரை வெட்டிட்டு இருக்க மாட்டேன் நீங்க எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்திதான் எந்த நேரத்துல எதை பேச போய் லலிதா சமாதானப்படுத்தும் லலிதா லலிதா அழாதம்மா குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதம்மா பயப்படாதம்மா டாக்டர்மா அப்படி சொல்லிட்டாங்களே டாக்டர்மா நான் வந்து சொல்லுங்க என்ன வந்து போறீங்க ஐயோ உத்தரவாதிமே இல்லாதவங்க கையில கொடுத்து சோற விட்டு சொல்றாளே நாளைக்கு அந்த புள்ள பொசுக்குன்னு போயிட்டா அத்தா என் குழந்தை எங்கிட்ட கொடுங்க எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் எதுக்காக அங்க போனா என் குழந்தை பொழைச்சிடுங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்பா
உன் குழந்தை இங்க இருந்தா பொழைக்காதுன்னு நினைக்கிறியா? ஏமா நினைக்கிறியா அப்படி? ஆமா. என்னங்க குழந்தை கொடுங்க, அவங்க வீட்டுக்கே தூக்கிட்டு போட்டும். என்ன உணர இப்பதான் ஊசி போட்டிருக்காங்க, நிலைமை சரியாக இன்னும் 3 மணி நேரம் ஆகும் சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போனா இதே நிலைமை. எந்த நிலைமை ஏற்பட்டாலும் பரவாயில்ல, குழந்தை இங்க இருந்தா செத்து போயிடுன்னு எப்ப லலிதா நினைச்சிட்டாளோ, இனிமே இந்த குழந்தை இங்க இருக்கவே கூடாது. படிங்க படி படிங்க. இந்த அம்மா குழந்தை தூக்கிட்டு போ. அம்மா ஐயோ தூக்கிட்டு போ, கூட போ. சீதா என்ன காரியம் செஞ்ச? அந்த குழந்தையை பெற்றது நீதாங்கிறத மறந்துட்டியா? அது மட்டும் இல்லைங்க, லலிதாவை நாம் பெறாத குழந்தை நினைச்சே அதை நான் மறக்கல. அவ உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில நான் பெத்த குழந்தைய அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டு பிள்ளை பாக்கியமே இல்லாத தோசிங்கிற பேரை இன்னமும் சமத்துக்கிட்டு நிக்கிறேன். இந்த பாருங்க சத்தியமா சொல்றேன், லலிதாவினுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக தான் என் குழந்தைய கொடுத்தேங்கிறது உண்மையா இருந்தா என் குழந்தையினுடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாதுங்க. பாருங்க நீங்க நீங்க பாருங்க பாருங்க நீங்க. ஐயா புலி பல்லுது பாய போகுது, வெட்டுங்க மூளை போட்டு வெட்டுங்க, ஆட்டத்திலாவது வெட்டி தொலைங்க. நான் வெட்டுறேன். செய்ய மறுபடியும் நான் அவனை தூக்கி அவனுக்கு ஏதாவது அவன் சொல்லுங்கிறதுக்காக தான் வேண்டிக்கு வந்தேன். உன் குழந்தை நீயே அக்கா. வேண்டிய சரக்கு பூரா எடுத்துறேன், அள்ளி போய் வீட்டுல அடுக்கு கம்மி இருக்க. போட்டு நான் சொல்ல வந்ததை முடிக்கிறதுக்கு முன்னால வாழ்க கீழ போட்டா எனக்கு பிடிக்காது. என்னங்க இது, நீங்க எதை சொன்னாலும் எங்களுக்கு நல்லதா தாங்க இருக்குது. கேளுங்கய்யா, நான் இப்ப சொல்ல வந்தது கூட்டுறவு விவசாயத்தை பத்தி. அது பேசுறதும் நம்ம கிராமத்துல கூட்டுறவு பண்டசாலையை கொண்டு வர சொன்னதே நீங்க தானே. அதனால நாங்கெல்லாம் எவ்வளவோ நன்மையை அடைச்சுக்கிட்டு வரும்போது மறுபடியும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் விவாதம் என்னத்தை கேண்ட? அதான் நீங்க புரிஞ்சுக்கணும், இதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கூட்டுறவு பண்டக சாலைக்கு நம்ம பணத்தை மட்டும்தான் முதலீடா போட்டோம், இப்ப கூட்டுறவு விவசாயத்துக்கு நம்ம நிலத்தை முதலீடா போடுறோம். அதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க? நான் ஏன் நிலத்தை கொடுக்குறேன்? நான் கொடுத்தாச்சு, என் நிலத்தை மட்டும் இல்ல தோப்பு தரவு எல்லாத்தையுமே கொடுத்துறேன், என் நஞ்சா புஞ்சா எல்லாத்தையுமே கொடுத்துறேன். நான் கொடுக்குறேன், நானும் கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்க நிலத்தை எல்லாம் நீங்க குடுக்கறதா ஒத்துக்கிட்டீங்க, நான் தான் நம்ம நிலத்தை எல்லாம் குடுத்துட்டேன்.
எல்லாரும் பாடுபட போறாங்க, எல்லாரும் விவசாயம் பண்ண போறாங்க. நம்ம பங்கு நம்ம வீடு தேடி வந்துதானே தீரும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு வீட்டுல படுத்துக்கிட்டீங்கன்னா நாம செய்யற எல்லா காரியமே படுத்துப்போம். ஆகையினாலே கூட்டுறவு விவசாயத்துக்கு எது தேவைன்னா நம்ம உடல் உழைப்பு தான் தேவை. ஊர்ல இருக்கிற அத்தனை வரப்பு எதிரி போய் எல்லாம் ஒரே வயல ஆக போகுது. எப்படி ஆகும், எப்படி ஆகும்? ஏய் ஆகாது. கூட்டுறவு முறையில சாவடி செய்யறதுக்கு எங்க தலைவர் திட்டம் கொண்டாந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. அதுக்கு நாங்க அத்தனை பேர் வளர்த்து குடுக்கறதா ஒத்துக்கிட்டோம். உனக்கெல்லாம் ஒரு தலைவன், அவருக்கு ஒரு திட்டம், அதை நீங்க நிறைவேற்றீங்களா? அதுக்காக சட்ட சட்டத்தின் கொஞ்சோண்டு கொஞ்சம் வெட்டுறது. களிமண்டு பயிர அவங்கதான் வெட்டாங்க, நீ ஏண்டா வெட்ட? போறேன் பக்கம் மண்டு பயிர்களா, ஏமாளி பயிருங்களா? உருகாளி அரகாடியில் இருக்கிறவங்க நினைச்சேன்னா உன்னா முழுக்கி ஏப்ப முட்டா இது தலைவர திட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க. குடும்ப நிறத்த பூராவும் தூக்கி கொடுத்தா சொல்றானே, பெரிய மனுஷன் புத்தியை காமிச்சுட்டான். வெறும் பயல, நான் சொல்றத கேளுடா. அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடிட்டு இருந்தேனே, கிடைச்சு போச்சு. இந்த நிலவு வாரத்தை வச்சு அந்த பயிரங்களை பிரிச்சு காட்டனா இல்லையா? வேலை ஆளத்தான் வெட்டாங்க, ஆள வெட்டல, பரப்பாள் வெட்டான். அவர் செஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை கேட்கும் போது அவர் ஒரு முருகாவதார், அவர் ஒரு மகாத்மாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதுல சந்தேகமே கிடையாது, என் கண்ட ஒரு தெய்வ பிறவிதான். இந்த புடி புடிங்க அண்ணா தெய்வம்ன்றான். போறேன், கொஞ்சம் கொஞ்சமா தானடா கரைக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா, சரி நானும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறேன். எங்க எங்க அண்ணா அப்படி என்னங்க காரியம் செஞ்சாரு? அதாவது தம்பி, கூட்டுறவு முறையில விவசாயம் பண்ணணும்னு சொல்லி பஞ்சாயத்து போர்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதுக்கு ஊரா நிலம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் குடும்ப நிலத்தை பூரா கொடுக்கன்னு சொல்லிட்டாரு தம்பி. அதுல உங்க நிலமும் சேர்த்து. ஏண்டா குடும்ப நிலம்னா தம்பி நிலமும் சேர்ந்தது தானே? எங்க அவ்வளவு நிலத்தையும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு, ஊரறிய சொல்லிவிட்டாரு. எங்க அண்ணன் ஒருத்தருக்கு தாங்க இவ்வளவு பரந்த வனப்பான் வரும். இன்னுமா அதுல பாருங்க தம்பி, ஒரு வேடிக்கை. இத்தனை நாளா உங்க அண்ணன் நான் அற்பேன் அயோக்கியன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னிலிருந்து அவரை தெய்வமா மதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா இத்தனை வருஷமா உங்க அண்ணனுக்கு மாலை போட்டு பின்னாடி கைதட்டிட்டு இருந்தாங்களே அவங்க எல்லாம், இன்னைக்கு உங்க அண்ணனை பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? ஏண்டா களிமண் பயல கூட இருந்து கேட்டு சொல்லேண்டா. அதாவது வயக்காட்டுல விவசாயிங்க அத்தனை பேரும் உங்க முன்னால என்ன பேசுறாங்களோ அத அப்படியே இங்க சொல்லிடுவா. சொல்லு பண்ணக்க. அத்தனை பேர் இந்த ஆளை வளைச்சிட்டு. தம்பி ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, பெரியவருக்கு குழந்தை இல்ல, தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு, இன்னும் பலது பிறக்கலாம். அப்படி இருக்கும் போது தம்பி ஒரு வார்த்தை கேட்காம குடும்ப சொத்து பூராவும் தூக்கி தரேன்னு இவர் எப்படி சொல்லலாம்? தம்பி என்ன சொந்த தம்பியா? சின்ன மகன் தானே? அப்படி சொல்றான், அப்படி சொல்றான். இவர் தலைவர் தியாகின்னு பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு புள்ள குட்டியோட தம்பியை நடுத்தரவுல நிப்பாட்ட போறாரு பேசிக்கிறாங்க. சும்மா நிறுத்துக்க மாமா, பேருக்கும் புகழுக்கும் ஒரு காரியத்தை செய்யறவர் இல்ல எங்க அண்ணன். நேரம் ஆக ஆக பய அழுத்தமாயிட்டு இருக்கான். ஏங்க நடக்காத காரியத்துக்கு வந்து மேல கட்டி சீசி. இல இல இல, நீ என்னடா சலிச்சுக்கிற? களிமண்ண பையல நீ கேட்ட தம்பி, இப்போ நமக்குள்ள பேசிப்போம். உங்க அண்ணன் என்னைக்குமே இந்த ஊருக்கு தலைவரா இருந்துட முடியுமா சொல்லுங்க? நாளைக்கு இன்னொருத்தன் வரட்டும், அவன் இந்த கூட்டுறவு விவசாய திட்டத்தையே மாத்தறான். தாராளமா மாத்தட்டும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க நிலத்தை நாங்க பிரிச்சு எடுத்துட்டு வந்துடும். எப்படி முடியும்? ஏன் முடியாது? என்ன தம்பி,
கூட்டுறவு விவசாயம் வந்தாலே வயல்ல மரப்பு எல்லக்கல்லும் எகிரி போயிடும் தெரியுமா? அந்த நிலைமையில உங்க நிலத்தை உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதான வரப்பு இருக்கிற இந்த காலத்திலேயே ராவோட ராவா எல்லக்கல்ல ரெண்டடி நவிட்டி வச்சுட்டு அண்ணன் தம்பிக்குள்ள என்னது உண்ணுதுன்னு அதே கல்லால அடிச்சுக்கிறான் வெட்டிக்கிறான் அதுதான் மாப்பிள்ள உலகம். உங்க நிலை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்கும்போது நாளைக்கு எப்படி பிரிச்சு எடுப்பீங்க? இருக்கீங்களா, எங்க அண்ணன் இருக்காரு, அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் பிரிச்சு எடுத்துப்பாரு. நாளைக்கு உங்க அண்ணன் செத்து போயிட்டாரு. காயம் காயத்தை பத்தி பேசுறேன். சரீரம் நிலை இல்லாதது. நேத்து இருந்தவன இன்னைக்கு காணும். இவர் எடுத்துங்க, இன்னைக்கு இருக்காருல்ல, நாளைக்கு பாருங்க. நான் மாத்திர என்னடா, எல்லாருமே ஒரு காலத்துல சொல்லிதாண்டா பின்னால வாழ போறது அந்த குழந்தை தானே. இப்பதானே வீட்டை விட்டு சந்தோஷமா புறப்பட்டு போனீங்க, அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? முகமெல்லாம் வேர்த்து போயிருக்கு. நான் சொல்றபடி செய். வீட்டுல இருக்கிற நகை நட்டு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தட்டு முட்டு சகல சாமானை கொண்டுட்டு வந்து கூட தலைவை கொண்டாந்து வச்சிடுறேன். எதுக்காக? இது என்னங்க இருக்கு? என் நிலமெல்லாம் எங்க இருக்குன்னு உங்க தம்பி கேட்டிருக்கான். கேட்டுட்டானே? அதுவும் அவனா கேட்டதா தெரியலையே. யாரோ எழுதி இருக்காங்க, அவன் கையெழுத்து போட்டிருக்கான். போட்டுட்டானே, கையெழுத்து போட்டுட்டானே. சீதா, நிலமெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டாயினா இல்ல என் நிலத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டாயினா? அதுக்காக இப்பவே பிரிச்சு கொடுத்துட போறீங்களா? வேற வழி, வேற வழி இல்லன்னா ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லுவான்? சின்னவன் புள்ள குட்டிக்காரனாயிட்டான், அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்காம பெரியவன் எல்லாத்தையும் வாயில போட்டுக்க பாக்கறான்னு சொல்லுவான். இப்ப நான் பிரிச்சு கொடுக்க போறேன்னாக்க ஏதோ ஒரு அரசியமா அவனை கூப்பிட்டு இருந்தாப்பா வச்சுக்கள் கொடுக்க போறது இல்ல. ஊரு பெரிய மனுஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னால ரெண்டு பங்கா போட்டு சரி சமமா தான் கொடுக்க போறேன். இப்ப சீதா, பாத்திரம் பண்றோம்னாக்க இப்ப நீ புழங்க பாரு, தண்ணி குடிக்கிற தமிழர் முதல் கொண்டு கொண்டாந்து வைக்கிற தெரியுமில்ல? வைக்கிறேன். கையில சீக்கிரம் மாரியம்மன் பெரியவன் உங்க எல்லாரையும் உடனே அங்க வர சொல்றாரு. அந்த லெட்டர் குடுத்து வரவேற்பேன். எங்க அண்ணா ஏதாவது சொன்னாரா? சொன்னாரா? நான் தப்பிச்ச மாதிரி பெரும்பாடா போச்சு. எங்க நான் அப்பவே சொன்னேன், அண்ணன் தப்பிக்குள்ள என்ன இருந்தாலும் என்ன எதுவும் நேரு நேரு கேட்டுக்கிறது என்னத்துக்கு லெட்டர்னு சொன்னேன். அப்ப கேக்குற நீங்க எல்லாம் இப்ப பாருங்க. இல்ல என்னது ஒண்ணு இல்ல, என் பங்கு நம்ம இருக்குன்னு கேட்டு இவரு இவங்க அண்ணனுக்கு எழுதியிருக்காரு. ஐயோ, இப்ப என்ன வந்துடுச்சு? எதுக்காக அப்படி ஒரு லெட்டர் எழுதுனீங்க? இவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அவங்க எழுதி கொண்டு வந்தாங்க, நான் கையெழுத்து தான் போட்டேன். ஏப்பா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கூட்டத்தை உங்களை கிளறி விட்டுட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஏங்க, உங்களுக்கு பெரிய ஒரு மனசு தெரியாது. அந்த லெட்டரை பார்த்து அவர் என்ன பாடுபட்டுகிட்டு இருப்பாரு. பெரியவர் காத்துட்டு இருப்பாரு. போங்க, போங்க, புறப்படுங்க. உங்க அண்ணன் தம்பி ஒத்துமைய அந்த மகமாய் தான் காப்பாத்தணும். புறப்படுங்க. என்னங்க எங்களை எல்லாம் ஒண்ணா வரச்சு? வெறும் மஞ்ச கயிறு தான் இருக்கு, பாக்கி எல்லாத்தையும் சரியா இல்ல. உன் கடிதாசியை பார்த்த தம்பி ரொம்ப சந்தோஷம். நீ எழுதியிருந்த பிரகாரம் உன் நிலத்தை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டேன். உனக்கு முன்னால பிறந்தவன்டானா? உன் கடிதாசிக்கு என்ன அர்த்தம்? யாரு சொல்லி நீ அதை எழுதிருக்கேங்கிறத அப்படியெல்லாம் அப்பா நான் ஒண்ணு ஒண்ணு சொல்லடா. என்ன சொல்றேன், என்ன அடிக்கணும்டா? ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்த என் பேச்ச கேட்டு நடக்கும்படியாவே உன்னை வளர்த்துட்டேன் பாரு. நீயா ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி நீயே ஒரு காரியத்தை செய்யும்படி வளர்த்திருந்தேன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஐயோ, பிரிவினை ஏதோ வழியில வேணா பிரிவினா தடுக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லடா, வா ஐயா. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் கூடுதல் குறைச்சல் இல்லாம ரெண்டு பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல எந்த பங்கு அவருக்கு தேவையோ எடுத்துட்டு போக சொல்லுங்க. எந்த பங்கு வேணும் கேளுங்க. என்னங்க தலைவருடைய பேச்சு நடத்தி எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன், ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. எங்க ரெண்டா இருக்கு? இல்ல உன்னவே
அம்மாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. அவருக்கு இருக்கிற கோப வெறியில ஒன்னு ரெண்டா தெரியாமல் இருக்கு. வெறியாவது மண்ணாவது மனுஷன் நெருப்பா இருக்காங்க. ஆனா கிட்ட நெருங்க முடியல. ஒன்னு செய்யுங்களேன், அவர் சம்சாரத்தை எடுத்து பேசி பாருங்க. ஐடியா ஐயா நம்ம தலைவர் என்னமோ ரெண்டு பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாருங்களே, எங்க இருக்கு ரெண்டு பங்கு? எங்க கண்ணுக்கு தெரியலீங்களே? ரெண்டா இருந்தா தானே உங்க கண்ணுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஒன்னா நான் தானே எடுத்து வச்சேன். ஏன் ரெண்டு பங்குன்னு சொன்னாருங்க? அதுதான் எனக்கும் புரியல. கொஞ்சம் இருங்க, அவங்களே கேட்டு பாக்குறேன். என்னங்க விவகாரத்தை நல்லபடியா முடிக்கணும்னு தானே விரும்புறீங்க? ஆமா. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு பங்கு ரெண்டு பங்குன்னு பேசிட்டு இருக்கீங்களே. ரெண்டு பங்கு இல்ல, நீங்க இனிமே ரெண்டா பிரிச்சா தானுங்களே ரெண்டு பங்காகும். பிரிச்சு வச்சுட்டேன், இருக்கிறது ரெண்டு பங்கு தான். அப்பா ரெண்டு பங்குல எது வேணும்? இருக்கீங்க ரெண்டு பங்கு, எல்லாத்தையும் அள்ளி ஒண்ணா வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டுனா இது யார ஏமாத்துற வேலை? ரெண்டு பங்கு இருக்கியா? எங்கயா இருக்கு? உனக்கு நீ தோசி, நீ எங்க இருந்து வந்தவ? ரெண்டு பங்கு என்னங்கிறது யாரு கண்ணுக்கு தெரியுது, யாரு மனசு புரியுது? நான் பாக்குறையா? அப்பா லேட் பண்ணாம ரெண்டு விட்டு எடுத்துட்டு போப்பா. நீயே சொல்லு, நான் எப்பவாவது அண்ணனை விட்டு பிரியணும்னு நினைச்சிருக்கேன்னா? ஏதோ இவங்க எல்லாம் சொன்னாங்களேன்னு ஒரே ஒரு கையெழுத்து போட்டதுக்கு இவ்வளவு பெருசு பண்றாரு. எதுக்கெடுத்தாலும் ரெண்டு பூ ரெண்டு பங்கு பிரிச்சு விட்டேங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பெரியவங்க விஷயம் இல்லாம எதுவும் பேச மாட்டாங்க, அவங்க எதையோ உள்ள அடக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொருங்க, அவங்க சொல்ற ரெண்டு பங்கு எதுன்னு நான் பாக்குறேன். என்னங்க சரியான அர்த்தமே? உனக்கு சொத்த வேணுமா, கூட பிறந்த அண்ணன் வேணுமான்னு கேட்காம கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்களே, சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எனக்கு அண்ணன் தான் சொல்லுங்க, கேளுங்க பாங்க. எனக்கு எனக்கு இந்த பங்கு தான் வரும். சொத்து வேணாம், சுகம் வேணாம், எங்க தாண்டி எனக்கு வேணும். போதும்பா போதும், உன் பொண்டாட்டி யார் மாமனாரோட சகல சொத்துக்களை வச்சுக்கிட்டு சௌக்கியமா இரு. இது என்னைக்கு எனக்கு மட்டும் உரிமையான சொத்து, இதுல யாரும் பங்கு கேட்க வேண்டாம், நான் விட மாட்டேன். என்னங்க போலாம் என்ன தெரியும், ஆஸ்பத்திரியிலே தெரியும், இது நான் பெத்த குழந்தை இல்ல, நீங்க பெத்த குழந்தைதான். உனக்கு தெரியுமா? தெரியும். இது உங்க அக்கா குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சிருந்துமா அந்த தாய் கதற கதற குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன்? அங்கதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், நான் ஏன் குழந்தை எடுத்துட்டு போனேன்? அக்காவுக்கு குழந்தை ராசி இல்ல, அவ பாரப்பட்டா நிலைக்காது, பால் கொடுத்தா பொழைக்காதுன்னு எங்க அம்மா மட்டும் இல்ல ஊரே சொல்லிட்டு இருந்தது. அந்த சமயத்துல குழந்தையோட உயிருக்கு 3 மணி நேரம் தானே டாக்டர் அம்மா கடவு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடவுக்குள்ள குழந்தை இறந்துட்டா, அதுவும் அக்கா மடியில இறந்துட்டா, ஊர் சொல்றபடி அக்காவுக்கு நிலைச்சிடுமேன்னு பயந்து போற குழந்தை எம்மடியில போகட்டும், அந்த அசம்பாவிதம் எங்க வீட்டுல நடக்கட்டும், வர்ற பழி எனக்கு வந்து சேரட்டேன்னு தான் நான் குழந்தை எடுத்துட்டு போனேன். தப்பா சொல்லுங்க, தப்பா லலிதா? அண்ணே எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்க ரெண்டு பேரையும் நீங்க குழந்தைங்க மாதிரி நடத்திட்டு வரீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தோம், எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க. மாட்டேப்பா, உங்களை விட்டு நான் போகவே மாட்டேப்பா.